பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே கர்த்தர்தாம் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக் கொள்வோம், ஒருவருக்கொருவர் வாழ்த்துக் கொள்வோம். ஏனென்றால் வாரத்துக்கு ஒரு முறை நாம் எல்லாரும் கூடுகிறோம். ஒருவருடைய அன்பு முகங்களை நாம் கண்டு கிறிஸ்துவுக்குள் புன்னகை பூத்த மதிவதனம் இந்த செவ்வி இதழ்களினாலே, அதாவது உதடுகள் நல்ல மகிழ்ச்சிகரமான செவ்வி இதழ்களினாலே ஒருவருக்கொருவர் திருவாயும் வளர்ந்து அன்பாய் வாழ்த்துக் கொள்ளிக்கிறோம். தேவன் தாமே இந்த காலை வேளையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுதெல்லாம் வசந்த காலம், துளிர் விடும் காலம், இலைகள் உதிர்ந்து புதிதாய் துளிர்க்கும் காலம், உயிர்ப்பின் காலம், மீட்பின் காலம், சுத்திகரிப்பின் காலம், கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளின் காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இவைகளை பாரம்பரியமாய் அல்ல, பரிசுத்த சிந்தையோடு கூட நாம் இவைகளை ஆசரிக்கும் பொருட்டு நாம் அநேக ஆவிக்குரிய ஆன்மீகத்துக்குரிய நன்மைகளை பெற்றடைகின்றோம். ஆமேன், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தெய்வம் நம்மோடு கூட பேச இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய நல்ல அருந்தலைப்பு, சிறப்பு தலைப்பு என்னவென்றால், நாம் சுத்திகரிக்கப்படுவோம். Let us be cleansed. Let us be cleansed. Or in another word, we can say, let us be purified. அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே சுத்திகரிப்பின் காலத்திலே வந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய படைப்பிலே விண்ணக ராஜ்யம் முதலாவது, அல்லது பரலோக ராஜ்யம், the heavenly kingdom, number one is the heavenly kingdom. இரண்டாவது மன்னக ராஜ்யம், the earthly kingdom. மூன்றாவது வரப்போகிற ராஜ்யம், future kingdom. இந்த மூன்றுக்கும் இடையிலே மறைமுக ராஜ்யம் உண்டு, அதற்கு பெயர் அந்தகார ராஜ்யம், the kingdom of darkness. ஆண்டவர் படைத்த முதலாவது விண்ணக ராஜ்யத்தை அவர் சுத்திகரித்திருக்கிறார். He cleansed the first creation which is called the heavenly kingdom. இரண்டாவது அவர் படைத்த மன்னக ராஜ்யத்தை அவர் சுத்திகரித்திருக்கிறார். காரணம், மண்ணின் மீது மாசுபட்டிருக்கிறது. A lot of pollution is taken place on whole earth. So what is the meaning of earth? நாம் ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கின்றோம், சங்கீதங்களிலே வாசிக்கின்றோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். அப்படியானால் பூமி என்பது பூமியிலே குடியிருக்கக்கூடிய மக்களை குறிக்கின்றது. உலகம் என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய மக்களை குறிக்கின்றது. உலகம், உளவு, உளவு என்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் உலகம். உளவு என்று சொன்னால் உலாவுதல், எங்கே உலாவுதல், சூரியன் அந்தர வானத்திலே உலாவுகின்றது, மாலையிலே சந்திரன் உலாவுகின்றது, நட்சத்திரங்கள் தங்கள் சயனங்களிலே, அவைகள் அயனங்களிலே சயனம் செய்கின்றன. இப்படியாக ஒரு சுழற்சி, இந்த சுழற்சிக்கு தேவை சுத்திகரிப்பு. ஆம் ஆம், மனுமக்கள் மீது ஆண்டவன் சுத்திகரிப்பை வைக்க ஏன் விரும்புகிறார் என்றால், மனுமக்கள் மீது மாசுபட்டிருக்கிறது. என்னதான் வெண்ணுடை நாம் உடுத்தினால், வெண்ணுடை, ஒயிட் கார்மெண்ட் ஆர் ஒயிட் க்ளோத்ஸ், என்னதான் வெண்ணுடை ஆர் வெள்ளுடை நாம் உடுத்தினாலும் கரும்புள்ளிகள் படத்தான் செய்கின்றன. ஆண்டவர் பாருங்கள், நாம் வருடத்துக்கு நான்கு பெரும் பொழுதுகளை சந்திக்கின்றோம். கோடை பொழுது, குளிர்கால பொழுது, வசந்தகால பொழுது, அப்படியே மழைக்கால பனிப்பொழுது என்றெல்லாம் பொழுதுகள், சிறு பொழுது, பெரும் பொழுது என்று இருக்கும். கார்காலம், குதிர்காலம் என்றெல்லாம் நாம் காலங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு காலத்தை கொடுக்கிறார். அதைத்தான் ஞானி ஐயா திரு தாவிதையா ஈன்றெடுத்த நல்லதொரு ஞானபுத்திரன் சாலமனையா எழுதி வைக்கின்றார். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, இடித்ததை கட்ட ஒரு காலம் உண்டு என்றெல்லாம் காலங்களை வகைப்படுத்துகிறார். இன்றைக்கு நமது காலங்கள் சுத்திகரிப்பின் காலங்கள். இதனுடைய முன்னுரையை கேட்டீர்களா? சுத்திகரிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிளென்சிங்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பியூரிஃபிகேஷன் என்ன? அன்பானவர்களே, உச்சி மலையிலே மணி பிறக்குமாம். மணி உச்சி மலையிலே மணி பிறக்கும். அந்த மணிக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஆழ்ந்த கடலிலே முத்தும் பவளமும் விளைகின்றன.
உச்சிமலையிலே மணியும் ஆழ்ந்த கடலிலே முத்தும் பவளமும் விளைகின்றன, மண்ணுக்குள்ளே பொன் விளைகின்றன. ஆனால் உச்சிமலையிலே கிடைக்கின்றது என்று சொல்லி மணியை யாரும் மாலையாக கோர்த்து விட முடியாது. ஆழ்கடலில் முத்தும் பவளமும் கிடைக்கின்றது என்று சொல்லி அவைகளை மாலைகளாக கோர்த்து விட முடியாது. மண்ணுக்கடியிலே பொன் விளைந்திருக்கிறது என்று சொல்லி அவைகளை அப்படி அள்ளிக்கொள்ள முடியாது. உச்சி மலை மணி என்றாலும் அதற்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு. ஆழ்கடல் முத்தும் பவளமும் என்றாலும் அதற்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு. ஆம், விண்ணின் எதிர் திசையாக மண்ணுக்குள்ளே ஆழ்ந்த நிலையில் பொன் பூமியிலே புதைந்திருந்தாலும் அதற்கு ஒரு சுத்திகரிப்பு. ஆம், எத்தனையோ மைல்களுக்கு கீழே கிடக்கக்கூடிய குரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கச்சா பொருள்கள் அப்படி எண்ணெய் வளமாக மாறிவிட முடியாது. அவைகளுக்கு மூன்று சுத்திகரிப்பு செய்கிறார்கள். அந்த கச்சா பொருள் குரூட் ஆயில், அவைகள் தான் பிற்காலங்களிலே அநேக சுத்திகரிப்புக்கு பின்பு அவைகள் நல்ல எரிபொருளாக, த பெஸ்ட் ஃபியூயல். காரணம், இயந்திரங்கள், இருசக்கர வாகனங்கள், டூ வீலர்ஸ், இருசக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள், இந்த உருளிகள், உருளினா வீலர்ஸ், இவைகளுடைய என்ஜின் பகுதி, மையப்பகுதி அத்தனை சாஃப்ட், ரொம்ப மெல்லிய, அநேக மைனூட்டாக அந்த கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அது எத்தனை பெரிய காராக இருந்தாலும் சரி, காரணம், என்ஜின் என்கிறது பழுதுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எரிபொருள் தரமானதாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாறைக்கடியிலே கிடக்கின்றது கச்சா பொருள். அதனால என்ன சொன்னார்கள், அது பெயர் பெட்ரோல். பெட் என்று சொன்னால் பாறை, அதிலிருந்து வந்த வார்த்தை தான் பீட்டர், பெட்ரோ, பெட்ராஸ். இது எதற்கு சொல்லி வருகிறார் ஆண்டவர், ஆழமாய் கிடைத்தாலும் சரி, உயரமாய் கிடைத்தாலும் சரி, அங்கே ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஆமேன், ஹல்லேலூயா. ஏழு அனுபவங்களிலே நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கின்றது. ஏழு அனுபவங்கள், இன் செவன் எக்ஸ்பீரியன்சஸ், த்ரூ செவன் எக்ஸ்பீரியன்சஸ் வி கேன் கெட் த ப்ராப்பர் கிளென்சிங். அந்த ஏழு அனுபவங்களை நாம் அதை முத்தாய்ப்பாக மூன்றிலே கவனிப்போம் என்றால், ஒன்று, சுத்திகரிக்கும் தேவன் என்று பார்க்கலாம். ஆமேன், த கிளென்சிங் காட், The cleansing God. ஏழு அனுபவங்கள், செவன் எக்ஸ்பீரியன்சஸ். So what is the meaning of cleansing? And what does it mean of purification? Purification, not vibration, not allegation, not corruption, not confusion. This is a good narration or description. Amen. Hallelujah. அன்புக்குரியவர்களே, தேவன் சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் கண்டோம். அவர் படைத்த விண்ணக ராஜ்யம் அதை சுத்திகரித்தார். எப்படி சுத்திகரித்தார்? அங்கே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வீழ்ச்சிக்கு காரணம் சூழ்ச்சி ஏற்பட்டது. அதிகாலை விடிவெளியின் மகனாகிய சுக்கிரன் என்று அழைக்கப்படக்கூடிய லூசிபர், அவர் யார்? அவன் பேய் அல்ல, பிசாஸ் அல்ல, யமன் அல்ல, யம தூதனம் அல்ல. அவன் ஆண்டவராலே படைக்கப்பட்ட விசேஷித்த கேரூப், பாதுகாப்புக்காக படைக்கப்பட்ட பரிசுத்த தேவ தூதன். ஆம், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்பதை போல, பரலோக ராஜ்யம் முதல் முதலாக படைக்கப்பட்ட முதல் ஏதேன் தோட்டம். ஆமேன், முதல் ஏதேன் தோட்டம். திருமறையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சூழ்ச்சி என்னவென்றால், ஏசாயா 14 மதியம் வாசிக்க வேண்டாம், எசேக்கியேல் 28 மதியம் ரெண்டு அதிகாரங்களும் நமக்கு முன்னே படம் பிடித்து காட்டுகின்றது, பதிவு செய்திருக்கிறது. தேவருக்கு விரோதமாக ஒரு பெரிய கிளர்ச்சி. எப்படி ஒரு நாட்டிலே ராணுவ வீரர்களாம் சேர்ந்து ராணுவ புரட்சி செய்வார்கள். அநேக நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாம் புரட்சிகளை கண்ட நாடுகள் தான். எங்களுக்கு மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி தேவை. We need democracy. We don't want dictatorship. அதாவது சர்வாதிகாரங்கள் எங்களுக்கு தேவையல்ல, எங்களுக்கு மக்களாட்சி தேவை. நமது பாரத கண்டம், நமது பெரும் இந்திய நாடு இன்றைக்கு மன்னராட்சியா மக்களாட்சியா? சனநாயக நாடு. இது பணநாயக நாடல்ல, சனநாயக நாடு, டெமோக்ரசி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்படி ஆண்டவன் அந்த விண்ணரசை தெய்வ ஆட்சிக்காக, தியாக்ரசி, தெய்வ ஆட்சிக்காக வைத்திருந்தார். ஆனால் லூசிபர் ஆண்டவனுக்கு விரோதமாக எழும்பி அங்கே ஒரு கிளர்ச்சி செய்தபடினாலே அந்த லூசிபரை மூன்றாம் வானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உன்னத மாமண்டலம் பரலோகத்திலிருந்து இரண்டாம் வானமண்டலமாகிய நட்சத்திர மண்டலத்துக்கு ஆண்டவன் தள்ளினார். அவன் விழுந்து இப்பொழுதும் நட்சத்திர மாமண்டலத்தை, இரண்டாம் வானமண்டலமாகிய நட்சத்திர மாமண்டலத்தை தனது தலைமை செயலகமாக, அதற்கு பெயர் ஆகாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசு நிருபத்தில் வாசிக்க வேண்டாம், பவுலையே எழுதுகிறார், ஆகாயத்து பிரபு
பிரபு பிரபு எங்கெல்லாம் தேவன் தன்னை பிரபு என்று சொல்லுவாரோ அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி காட் ஆன்டி காட் ஏ நாட் ஏயுஎன்டிஒய் தட் இஸ் ஆன்டி திஸ் இஸ் ஏஎன்டிஐ எதிர் எதிர் நேர் எதிர் பிஎஸ் என்பதை போல அப்படி எதிர் கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொள்வான் பிரியமானவர்களே அங்கே பரலோகத்தை கர்த்தர் சுத்தப்படுத்தினார் ஹல்லேலூயா பரலோகத்தை ஆண்டவன் சுத்திகரித்தார் அப்படி அவன் தள்ளப்பட்ட பின்பு இன்றைக்கு பரலோகம் பரலோகமாகவே இருக்கிறது ஒரு நாள் அந்த பரலோகத்தை முகமுகமாய் காண்போம் கரங்களை விழுத்தர் அல்லையில சொல்லலாமா கரங்களை விழுத்தர் அல்லையில சொல்லலாமா அந்த பரலோகத்தை பார்க்கறதுக்கு தான் அந்த பரலோகத்தை பார்ப்பதற்கு தான் விழிகொண்டு காணத்தான் விழிகொண்டு காணத்தான் இந்த உலகத்திலே நாம் வழிதேடி வந்திருக்கிறோம் வழிதேடி வந்திருக்கிறோம் விழிகொண்டு பார்க்க பல வேளைகளில் விழி விதைக்கு நிற்கின்றோம் கிறிஸ்துவானவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார் யோவான் சுவிசேஷத்திலே நானே 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 இந்த உலகத்திலே அந்த அளவுக்கு அதிகாரமாய் சொன்ன தெய்வம் வேற யாருமே அல்ல எத்தனை 33 கோடி தேவர்கள் பூலோகத்திலே உண்டு எத்தனையோ தெய்வங்களோடு சொல்லப்படக்கூடிய காரியங்கள் உண்டு ஆனால் நம்முடைய அருள்நாத திருவாய் மலர்ந்து செவியதல் பிறக்க சிப்பிக்குள் முத்து பிறந்ததை போல தெய்வம் பகிர்ந்த வார்த்தை என்னவென்றால் நானே வழி இதை உலகத்தில் வேற யாரும் அப்படி சொல்லவில்லை நானே வழி அதை அப்படி எப்படி சொல்லியிருப்பார் என்றால் மார்தட்டி சொல்லியிருப்பார் எப்படி சொல்லியிருப்பார் மார்தட்டி ஹல்லேலூயா நானே வழி அதனால தான் நமது இந்திய நாணயத்திலே இந்திய நாணயம் இந்தியன் காயின் வெள்ளி நாணயத்தில் நிக்கல் கலந்த வெள்ளி நாணயத்தில் அச்சிட்டிருக்கிறார்கள் என்ன அச்சிட்டிருக்கிறார்கள் வடமொழி எழுத்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார்கள் பாலி மொழியிலே சத்தியமேவே ஜெயதே எத்தனை பேர் நமது நாணயங்களை பார்த்திருக்கிறோம் ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை இதுவரைக்கும் நம்ம புரட்டி பார்த்ததே கிடையாது அதில் என்னதான் இருக்குது ஒரு நாள் ஒரு பொழுது அதில் என்னதான் இருக்குது எத்தனை காரியங்கள் அடித்திருக்கிறார்கள் அது யார் என்ன விவரம் ஏது நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் அதில் ஒரு விஷயம் உண்டு என்னவென்றால் சத்தியமேவே ஜெயதே நல்ல தமிழ் நடையிலே சொல்லப்போனால் வாய்மையே வெல்லும் வாய்மை என்றால் சத்தியம் சத்தியம் என்றால் உண்மை உண்மை என்று சொன்னால் செம்மையான வார்த்தை செம்மையான நடை ஹானஸ்ட் மெஜஸ்டிக் மெஜஸ்ட் மெஜஸ்டி அப்ப வாய்மையே வெல்லும் என்ன அர்த்தம் சத்தியமே ஜெயிக்கும் அப்ப நம்முடைய ஆண்டவர் சொன்னது என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்ப அருள்நாதருடைய வார்த்தை தான் உலகத்தில் ஜெயிக்கும் அன்றைக்கு ஒரு மூதுரை நமது இந்திய நாட்டை அச்சடிக்கிறதுக்கு ஒரு தெய்வ மகன் அந்த வார்த்தை எழுதி கொடுத்தார் அதை எழுதினவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்களேன் அதை கொடுத்தவர் ஆச்சரியமாயிருக்கிறது அதாவது பணத்தை அச்சடிப்பது பெரிதல்ல பணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனமே முக்கியம் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குணமே முக்கியம் அல்லேலூயா அல்லேலூயா ஆக வாய்மையே வெல்லும் அப்ப அந்த வாய்மைக்கு கர்த்தர் சில வழிமுறைகள் ஏற்படுத்தியிருக்கிறார் சுத்திகரிப்பு தேவை ஆக ஆண்டவரை குறித்து 7 அனுபவங்களிலே முதலாவது வரக்கூடிய காரியம் என்னவென்றால் சுத்திகரிக்கும் தேவன் தேவன் என்று சொன்னால் கடவுள் கடவுள் என்று சொன்னால் ஆண்டவர் GOD God ஆக ஒன்று சுத்திகரிக்கும் ஆண்டவர் நம்பர் 1 the cleansing God நம்பர் 2 the cleansing Christ தேவனுடைய பிள்ளைகள் இங்க வந்து பிரசங்கத்தை மாத்திர நீங்கள் கேட்டு போக கூடாது அவைகளை எழுதி கற்று கண்களில் கேட்டு கைகள் சுழல கைகள் நர்த்தனம் புரிய நடனம் புரிய இந்த கரங்கள் இருக்கிற வரைக்கும் எழுதணும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆக சுத்திகரிக்கும் தேவன் என்று பார்க்கும் பொழுது சங்கீதத்திலே 130 சங்கீதம் திருவசனம் இறுதியை வாசிக்க கேட்போமா 130 இறுதி அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார் எப்படியா இஸ்ரவேல் சகல அக்கிரமத்தினாலே ஓய்விட்டது யார் இந்த இஸ்ரவேல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அன்ஹிஷல் ரெடீம் இஸ்ரவேல் ஃப்ரம் ஆல் இஸ் இனிக்விட்டிஸ் இன்னொரு வகையில் சொல்லப்போனா ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் From all kinds of iniquities, சகல அகிரமம் என்கிற போர்வை இஸ்ரவேல் என்கிற மாமரத்தை மூடிக்கொண்டது அந்த கரும்போர்வை மூடினபடினாலே இஸ்ரவேல் என்னும் மாமரம் அது என்ன போய்விட்டது அது கெட்டுப்போய்விட்டது மாசுபட்ட மரமாக போய்விட்டது அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலை சகல அகிரமங்களிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொள்வார் அப்படியானால் முதலாவது காரியம் தேவன் இஸ்ரவேலாகிய தமது மக்களை சகல அக்கிரமங்களை மீட்டுக் கொள்ளுதல் ரெடீம் தட் இஸ் கால்ட் தி பியூரிஃபிகேஷன் அல்லேலூயா சுத்திகரிப்பு என்று பார்த்தோம் என்றால் மீட்டுக் கொள்ளுதல் ஆக சுத்திகரிப்பு இந்த
துக்க நாட்களிலே பாடுகளின் காலங்களில் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. சுத்திகரிப்பு தேவைதானே? சுத்திகரிப்பு செய்யவில்லை என்றால் நமக்கு சொர்ணம் கிடைக்குமா? சொர்ணம் கிடைக்குமா? பொன் கிடைக்குமா? பசும் பொன் தான் கிடைக்குமா? சுத்திகரிப்பு தேவை. எப்படி நமது உடலை தினமும் தண்ணீரினாலே நாம் சுத்திகரித்துக் கொள்கிறோமோ அதே போல நமது உள்ளத்தை, உடலுக்கு தண்ணீர் தேவை, உள்ளத்துக்கு ஆண்டவனின் செந்நீர் தேவை. தண்ணீர் என்பது நாம் காணக்கூடிய தண்ணீர், செந்நீர் என்பது கர்த்தருடைய ரத்தம். குருதி, செந்நீர், குருதி, ரத்தம், உதிரம் எல்லாம் ஒன்றே. உதிரம் என்றாலும் ரத்தம் தான், குருதி என்றாலும் ரத்தம் தான். செந்நீர், 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 தண்ணீர், கண்ணீர், இது செந்நீர். வார்த்தையுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளுங்கள். கற்றாலும் கற்றுக்கொள்ளணும், கசடர கற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப கற்கிற விஷயங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, அதைத்தான் தெய்வம் தமது ஞானிகளுக்கு சொன்னார், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதை கற்றோருக்கு? இதை கற்றோருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை, இந்த தெய்வ வார்த்தைகளை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாம். என்ன சிறப்பு? அருஞ்சிறப்பு, பெருஞ்சிறப்பு, சீர்கொண்ட சிறப்பு, சீர்கொண்ட சிறப்பு. ஆகவே ஒன்று, சுத்திகரிக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13 அதிகாரம். சகரியா, the book of the prophetical book of சகரியா, chapter 13, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 13 அதிகாரம். அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான வேத பகுதி, ஒரு புரட்சி தீர்க்கதரிசி சகரியா. ஐயா சகரியா, பழைய ஏற்பாட்டு 12 தீர்க்கதரிசிகளுமே ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல. அருமையான ஒரு தீர்க்கதரிசி ஐயா எழுதி கொடுத்த தெய்வத்தின் வார்த்தை அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களே, 1 வசனத்தை வாசிக்கலாமா? அன்னாளிலே, என்னாளிலே, நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. அன்னாளிலே, அந்நாளிலே, அது என்னவென்றால் நியாய தீர்ப்பு காலங்களிலே. அந்நாளிலே, இன் த டுடே, அந்நாளிலே. ஒன்று ஒன்று ஒன்று, பாவம், இன் இங்கிலீஷ் sin. Before this we have heard the word is called iniquity. Now we are describing about the sin. Number 1 iniquity, number 2 sin. These are all in the one family. இவைகள் அத்தனை ஒரே குடும்பத்தை சார்ந்தவை. அக்ரமம், கிரமத்துக்கு எதிராய் நடப்பது அக்ரமம். பாரு, அக்ரமம் முடிச்சு நடக்குது அப்படிம்பாங்க. அக்ரமம் என்ன அர்த்தம்? கிரமமாய் நடப்பது, காலால் நடப்பது. கிரமம் என்ன அர்த்தங்க? ப்ராப்பர் வாக்கிங், காலால் நடப்பது. பாரு, தலைகளா நடந்து போகுது. தாயுதப்பை வார்த்தைக்கு அடங்குதா? அக்ரமம் முடிச்சங்களது அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம் அக்ரமம்? என்ன அர்த்தம்? அடங்காம போறது. காலால நடந்தா காத தூரம் நடக்கல ஐயா. எப்படியா? காலால நடந்தா காத தூரம். இதெல்லாம் பழைய பழைய வார்த்தைக. காத தூரம் மைல் கணக்கில் நடக்கல அந்த காலில். ஆனா தலையால நடந்த ஒரு தம்படி கூட நடக்க முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு தலையால நடக்கிற புத்தி வந்திருக்கு. அநேக மக்களை பார்க்கிறோம், தான் என்கிற பெருமை, சொத்து பெருமை, சுகப்பெருமை, வீட்டு பெருமை, காட்டு பெருமை, கரப்பெருமை, மண்ணு பெருமை, மனப்பெருமை, ஆண்டவன் 60, தூண்டுகோல் 30 இந்த பெருமை. இவைகளெல்லாம் சிறுமையாய் மாறி போகும். மண்ணாண்டவன் கோடி, மனையாண்டவன் கோடி, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டோர் மீண்டதுண்டோ, இவைகள் தான் நம்ம கூட வரப்போகுது. ஐயா, பக்தர்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தா தலையில அடிச்சு புலம்பி அழுது இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஐயாவுடைய செல்வத்தை குறிச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா அன்னைக்கெல்லாம் வருமான வரி லாக்க கிடையாது. There was an income tax department, revenue department, excise, மத்திய கலால் வரி, சுங்கலாக்கா, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலங்கள் ஒன்னும் கிடையாது. அந்த காலங்கள் ஐயா ஆபிரகாம் ஐயா காலத்துல. ஆனா அவருடைய சொத்து சுகத்தை கணக்கு போட்டு பார்த்தோம்னா பூமி தாங்க கூடலையாம். அப்ப அவர் தான் பெரிய சொத்துக்காரா இருந்திருக்காரு. அவர் கடைசி தன்னை என்ன அறிக்கை செய்யற தெரியுமா? நான் ஒரு பரதேசி. ஒரு அலில சொல்லுமா? ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒரு வாயன் அறிக்கை தேவை. ஆண்டவரே, ஐ மீன் ஆர்டினரி மேன், ஆர்டினரி மேன். ஐயா சொல்றாரு பாருங்க, அந்நாளிலே, சுத்திகரிப்பு நாட்களிலே, ஒன்று பாவத்தையும், இரண்டாவது அழுக்கு, 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 அழுக்கு. இந்த உடம்பு இருக்குதே, உடம்பு 9 சாக்கடைகள் கொண்ட ஒரு கட்டை, 9 சாக்கடைகள் இருக்குது. அதுல சாக்கடை என்பது என்ன தெரியுமா? 9 துவாரங்கள். அதனாலதான் இந்த மனம் என்கிற ஆவிக்குரிய மனிதனை சென்றடைய 9 வாசல்
அப்ப ஒன்பது துவாரம் ஹோல் துவாரம் சாக்கடை என்று சொன்னது உண்மைதானே? அழுது 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 மூக்கையும் கண்களையும் சாக்கடையாக்கி கொள்கிறோம். கடவுளுக்கு அழுதாலும் நல்லது, கடனுக்காக அழலாமா? இன்னைக்கு அநேகர் கடன்பட்டு அழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் கடவுளுக்கு அழுவது நல்லது. நமது விழிகள் இருக்கிறதே கண்ணீரை சிந்தனம்னாலும் கூட கரெக்டா ஆண்டவருக்காக சிந்தனும். நம்முடைய கண்ணீர் சிந்த சிந்த அங்க போய் விழணும். ஆமேன். இன்னைக்கு போனதுக்கு வந்ததுக்கு இல்லாததுக்கு அதுக்கு இதுக்கு அழுது 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 வீடு அழுத விடா போய் கிடக்குது அநேக இடங்கள்ல. அப்படி அல்ல, அழுதாலும் ஜெபத்துல உட்கார்ந்து ஆத்மாக்களுக்கு அழுது சொல்றாரு ஐயா எரேமியா, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமா இருந்தால் நலமாயிருக்கும். அப்ப கண்களை நீரூற்று அப்படி ஆகணுங்கிற ஃபவுண்டைன், ஹி வாண்ட்ஸ் டு கெட் தி ஃபவுண்டைன்ஸ். அவருடைய விழிகள் வந்து நீரூற்றாய் மாறணுமா? ஆகவே இந்த ஒன்பது வாசல், செவிகள் இரண்டு இரண்டு வாசல், மூக்கு துவாரங்கள் இரண்டு வாசல், தொப்புள் ஒன்று, வாய் ஒன்று என்றெல்லாம் ஒன்பது வாசல்களை இறைவன் வைத்திருக்கிறார் நமது ஆண்டவர். இந்த ஒன்பது வாசல்களின் வழியாக மனம் என்கிற ஆன்மா, ஆன்மா என்கிற ஆவிக்குரிய மனிதனை போய் சென்றடையணுமா? அப்ப அந்த மனம் இன்னைக்கு மாசுபட்டு கிடக்கிறது. அது எதனாலே? அழுக்கு. சரியா இல்லைங்களா ஐயா? செவிகளுக்குள்ள அழுக்கு இருக்குது, அந்த செவிகளுக்குள்ள இருக்க அழுக்கு செவிகள் தானாகவே சுத்திகரித்துக் கொள்ளுமா? ஒண்டர்ஃபுல் பார்ட், உடல்ல இருக்கக்கூடிய இந்த செவிகள் இருக்குதே, இது வந்து தானாகவே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுமா? அது சுத்திகரிக்கிறப்பதெல்லாம் நாம் என்னன்னே உழக்கே ஒண்ணுதான் இன்னும் உள்ள ஓடல, காதுக்குள்ள மீதி எல்லாம் உள்ள போட்டாச்சு. சுத்திகரிக்கணும்னு சொல்லி அது என்ன சொல்றாரு ஆண்டவரே? அழுக்கு. நம்ம சரீரத்துல இருக்கிற அழுக்கு தண்ணீரில கழுவப்படும், ஆனால் மாம்சிக அழுக்கு, மன ரீதியான அழுக்கு, அதை எப்படி கழுவலாம் சொல்லி வர்றாரு பாருங்க. ஒன்று பாவத்தையும் சின், இரண்டாவது அழுக்கு, அழுக்கு டர்ட்டி ஆர் அன்கிளீன்னஸ் ரைட், அழுக்கு டஸ்ட், மூன்றாவது நீக்க, நீக்க டு எரஸ் டு டெலீட் டு ரிமூவ் டு டேக் அவுட், அவைகளை வெளியில கொண்டு வர என்ன சொல்லி வர்றாரு பாருங்க. அங்க ஒரு கமாவை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லி வர்றாரு, நம்பர் ஒன் தாவீதின் குடும்பத்தாருக்கும், நம்பர் ஒன் டு டேவிட்ஸ் ஃபேமிலி, நம்பர் ஒன் தாவீதின் குடும்பத்தாருக்கும், இரண்டாவது எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தி ஓபன்ட் ஃபவுண்டைன், தி ஓபன்ட் ஃபவுண்டைன் அகார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் தி லார்ட், தி புக் ஆஃப் சகரியா சாப்டர் 13 வெர்சஸ் 1 வி கேன் see one word is there that is called the fountain. What is the meaning of fountain? The cleansing fountain. Hallelujah. கழுவுகின்ற ஊற்று, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The fountain of cleansing or the cleansing fountain. சொல்லி வர்றாரு தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஊற்று. அப்ப ஐயா தாவீதின் குடும்பம் என்றால் என்ன? தாவீதின் குடும்பம் என்பது என்னவென்றால் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை பெற்றுக் கொண்ட தாவீதின் குடும்பம். நீங்களும் நானும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். கரங்கள் வீழ்த்து அல்லேலூயா சொல்லுமா ஐயா? நம்ம எல்லாம் சும்மா வரலைங்க, நம்ம எல்லாம் இந்த கவனிப்போமே. உலகத்துல கோடி கணக்கில் 1.3 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க நமது பரதகண்டத்தில், பரதகண்டத்தில் இருக்கிறாங்க ஏறக்குற 130 கோடி மக்கள். ஆனால் இவ்வளவு கோடி மக்கள் இருந்தாலும் நமது இந்திய பரதகண்டத்திலே உங்களை என் ஆண்டவன் வித்தியாசமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறக்குறைய மாநகரத்தில் 15 லட்சம் மக்கள், ஏறக்குறைய நமது மாநிலத்திலே மாத்திரம் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள்? ஒரு 1.5 கோடிக்கு மேல, 6 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறார்கள் மாநிலத்திலே. ஆனால் இவர்கள் மத்தியிலே கத்த நம்மளை வேறு பிரித்து ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்வோம். உச்சி மலையிலே மணி பிறக்கின்றதாம், மணி மணி மணி, ஆழ்ந்த கடலில் முத்தும் பவளமும், மண்ணுக்குள்ளே பொன். ஆனா இவைகளெல்லாம் தூரம் தூரம். உச்சி மலை எங்கே இருக்கிறது? ஆழ்ந்த கடல் எங்கே இருக்கிறது? மண் எங்கே இருக்கிறது? ஆனால் இவைகள் வேறுபட்ட தூரமான இடத்துல இருந்தாலும் அந்த மாலையில வரும்பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுகின்றன. ஒரு அலையில சொல்லுங்க, உண்மையா இல்லைங்களா? உச்சி மலையில பெறக்கூடிய மணி மாலைக்குள்ள வந்து விடுகிறது. அதே போல ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் தாவீதின் குடும்பத்தை தேடி வந்து சுத்திகரிக்க விரும்புகிறார். கலைஞர் தடி சோதனம், ஹாலேலூயா, ஆமே. நம்மை தேடி வந்து சுத்திகரிக்கிற ஊற்று திறக்கப்பட்ட ஊற்று. This fountain is open for all. இந்த ஊற்று என்னென்ன காரியங்களை செய்ய தெரியுமா? பாவத்தை நீக்குகிற ஊற்று. அப்ப the cleansing God அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டிலே தாவீதின் குடும்பத்தையும் எருசலேமின் குடிகளையும். ஏன் எருசலேமின் குடிகள் என்று சொன்னார் என்றால், எருசலேம் ஜெருசலேம் அப்படின்னு சொன்னா ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். பேரு தான் எருசலேம், அங்க சமாதானம் இல்லை. ஒருவேளை நீங்களும் நானும்
புதிய வருஷத்துக்குள்ள வந்து இரண்டாம் மாதத்திலே வந்து விட்டோம். சமாதானத்தை ஒருவேளை இழந்திருப்போம் என்றால் இந்த சுத்திகரிக்கும் தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகின்றார். ஹல்லேலூயா. நாம் சுத்திகரிக்கப்பட்டால் ஒழிய நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சுத்திகரிப்பினுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் என்ன? சகரி ஐயா அழகா சொல்லி வர்றாரு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கிறது. அதாவது அந்த ஊற்றை பற்றி சகரி ஐயா தாவீதின் குடும்பத்துக்கு எருசலேமின் குடிகளுக்கு சொன்னார் என்றால் அந்த ஊற்று என்ன ஊற்றாக பீரிட்டு வரப்போகிறது என்பதை அழகாய் சொல்லுகிறார். நீங்கள் ஓய்வு நேரங்களில் இவர்களெல்லாம் படித்துக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் நல்ல கவனிப்போம். நாம் சுத்திகரிக்கப்படுவோமாக. இன்ட்ரோடக்ஷன் கேட்டோம், முன்னுரையை கேட்டோம், என்ன ஏன் எப்படின்னு கேட்டோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து சங்கீதத்திலே இறுதி வசனத்திலே சகல அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொள்வார் என்று கொண்டோம். சகரி ஐயா அது உண்மைதான், அவர் ஆமோதித்தார், இதை நான் வழிமொழிகின்றேன் என்று என்பதை போல இருந்தது. இப்ப உண்மைதான் என்பதை புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷத்திலே மார்க் எழுத்தாளர் மார்க்கு புதிய ஏற்பாட்டினுடைய இரண்டாவது புத்தகமாகிய மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின ஐயா மார்க் அவர்கள் தெய்வத்தின் வார்த்தையை, பழைய ஏற்பாட்டு வார்த்தையை, அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை, சாட்சாத் உண்மை என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றாம் அதிகாரம் திருமறைக்கு திரும்புவோம். திரும்புவோம் அன்புக்குரியவர்களே, இந்த மார்க் ஒன்றாம் அதிகாரம் அருமையான பகுதி, அருமை அருமை அத்தனை அருமை. நாம் எடுத்துக்கொண்ட பகுதியை நாம் வாசிக்க கேட்போமா? மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் வாசிக்க கேட்டீர்களா? ஒன்றாம் அதிகார வசனம் 40 நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து மனதுருகி கையை நீட்டி அவரை தொட்டு, மறக்க கூடாது, அவரை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஆயினும் நீ போய் முக்கியம் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். இப்ப மீதி உள்ள காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அருமையான பகுதி, அருமையான பகுதி. உலகத்துல எந்த வியாதியும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இந்த தொழுநோய் பிடித்தவர்கள் ஈஸியாக கண்டுபிடித்தவர்கள், எளிதாக கண்டுபிடித்தவர்கள். ஏன் தெரியுமா? தொழுநோய் பிடித்தவர்கள் உடம்பிலிருந்து கொடுமையான நாற்றம் வரும். ஒன்று, கொடுமையான நாற்றம் வரும், காற்றிலே அந்த நாற்றம் பரவி வந்து மூக்கை துளைக்கி எடுக்கும். இரண்டாவது, அவர்களுடைய சரீரத்திலே என்னதான் அடக்கினாலும் ரத்தமும் சீழும் பிதுக்கி கொண்டு வெளியில வரும். அது நாள்பட்ட புண்ணாக இருக்கிறதுனாலே இந்த விரல்கள் எல்லாம் தினமும் தின்று குவிக்கும். தினம் அது தின்னும், அங்கே உழுக்கக்கூடிய அந்த கிருமிகள் தினம் அதை தின்று கொண்டே இருக்கும். கைகளெல்லாம் முன்னையாக போய்விடும். அந்த ரத்தம் சீல் வந்து பயங்கரமான கெடும் நாற்றம் அவர்கள் தெருவுக்குள்ள வரக்கூடாது. இப்ப இருக்கிற காலகட்டம் பரவாயில்லை, எதையாயில் ஒன்றை சுத்தி கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் தொழுநோய் பிடித்தவர்களுடைய நிலைமையெல்லாம் படித்தா உண்மையிலே வாழ்க்கையே வேண்டாம் என்று பிடித்து விடும். அவர்களுக்கு சாகவும் முடியாது. நல்லா கவனிங்க, அவங்க எங்கே போய் சாக முடியாது. ஏன்னா எங்க வேணாலும் கட்டுப்பாடு, எங்கே போய் சாக முடியாது, எதையும் எடுக்க முடியாது, ஒரு மரத்தை பார்த்து தூக்கில் தொங்க முடியாது, எதையும் விஷப்பொருட்களை சாப்பிட முடியாது. எங்க வேணாலும் ஜனங்க அங்கிருந்து விரட்டிடுவாங்க அவங்கள. அதனால இவங்களுக்கு ஒரு உடை கொடுத்தாங்க, அது தொழுநோய் உடை. அது சொல்லணும், அவங்க தெருவில் போக முடியாது, காட்டுல இருந்தோ மலையில இருந்தோ ஊருக்கு வெளியே, அது பேர் பாளையம். பாளையம்னா ஊருக்கு வெளியே, ஊருக்கு வெளியே, அவுட் ஆஃப் த சிட்டி. அப்படி அவங்க இருக்கிற போது கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, நம்பர் ஒன் அவங்களுக்கு ஒரு அழுக்கான உடை, இரண்டாவது ஒரு கம்பு, கம்புன்னா ஒரு கோல், மூன்றாவது அவங்க வாயை தந்து சொல்லணும், தீட்டு 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 தீட்டுன்னு கத்திக்கிட்டே போகணும். அப்ப இந்த சத்தத்தை கேட்டவுடனே மக்கள் ஆங்காங்கே ஓடி சிதறி ஓடி விடுவார்கள். எவ்வளவு வேதனை தெரியுமா? கண்ணிருந்து பார்க்க முடியாமல், கால் இருந்து நடக்க முடியாமல், எவ்வளவு வேதனை. தீட்டு 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 தீட்டுன்னு என்ன? அன்டச்சபிலிட்டி. அது இன்னொரு வயல சொல்ல போனா தீண்டாமை.
ஐயா, கொடுமையிலும் கொடுமை, நாலு கொடுமை இருக்குதான், நான்கு, அதுல ஒரு கொடுமை சாதி கொடுமை, தீண்டாமை. எவன் வகுத்தான் தீண்டாமை? உலகத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடு உண்டா? உயர்ந்தவனுக்கு இரண்டு மூன்று கால்களும் ஐந்து கால்களும் பத்து கால்களும் ஏழு எட்டு கரங்களும் உண்டா? அவனுக்கு விழிகள் ஐந்து உண்டா? எவன் சொன்னான்? யார் எழுதி வைத்த இந்த ஏகாந்த வார்த்தைகள், சர்வாதிகாரமான வார்த்தைகள்? இறைவனின் படைப்பிலே, அந்த ஆண்டவனின் படைப்பில் அத்தனை பேரும் சமம். ஒரு அலையில சொல்லுமா? உலகத்தில் மேலோ ரெண்டும் கீழோ ரெண்டும் கிடையாது. ஒரு புரட்சிகரமான வைராக்கியமான சமூகத்தில் பிறந்தவர் ஒருவர் பாடுகிறார், சாதிகள் இல்லையடி பாப்பா. ஏன் அந்த குழந்தைக்கு பாடினார்? குழந்தையின் மனதிலே அந்த துவேஷங்கள் உருவாக கூடாது. ஒரு அலையில சொல்லுமா? அதை வச்சுத்தான் ஆண்டவர் அதுக்கு முன்னமே சொல்லிட்டார், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் குழந்தைகளின் இடத்துல வரவிடுங்கள். என்ன அழகு தெரியுமா? ஐயா, மரத்தை பார்க்கறது வேற, மரத்தின் மீது இருக்கக்கூடிய கற்பனையும் கவிதையும், மரபு கவிதையாக இருக்கட்டும் புது கவிதையாக இருக்கட்டும், அந்த கவிதை பாடுவதற்கேற்ற சிந்தனைகள் வேறு. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், குழந்தைகள் எடுத்து வரவிடுங்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களை போன்றது. ஏன் தெரியுமா? பரலோகத்துல கள்ளம் இல்ல, கவடம் இல்ல, சூது இல்ல, வாது இல்ல, வஞ்சகம் இல்ல. ஆனால் வளர 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 மனித குலத்திலே வஞ்சகமும் வாதும் சூதும் நிரம்பி விடுகின்றன. ஆண்டவர் அதனாலே சொன்ன, குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். அப்ப அந்த புரட்சி பாடகன், அந்த கவிஞர் எழுதுகிறார், பாடுகிறார், சாதிகள் இல்லையடி பாப்பா. அப்ப அந்த சாதி தீண்டாமை, அப்ப இந்த தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி. பாட புத்தகங்களை போடுறாங்க முதல் பக்கத்துல, அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம், இஸ் எ விக்டிம், இட்ஸ் எ பனிஷபிள், அது தண்டனைக்குரியது. அதெல்லாம் பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் முடங்கி கிடக்கின்றன. ஆனால் பாட புத்தக வாழ்க்கையிலே, பள்ளியறை பாட புத்தக வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சாதியை உடைத்தவர், தீண்டாமையை உடைத்தவர், தீட்டை உடைத்தவர். பாருங்க நீங்க நல்லா படி, ஒவ்வொரு வார்த்தையும் மணி, ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே ஒவ்வொன்றுக்குமே வேல்யூபிள் இருக்குது. பாருங்களே, அங்க அந்த குஷ்டரோகம் பிடித்தவரை முதல்ல என்ன பண்ணாரு? அது மறுபடியும் போகுமே அங்க பகுதிக்கு, நாற்பதாம் அதிகாரம் திருவசனம். அப்பொழுது குஷ்டரை ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவர் என்ன பாடுபட்டிருப்பார் தெரியுமா? காரணம், ஹி வாஸ் இன் த அவுட்சைட், ஹி வாஸ் அவுட்சைட். அவர் வெளிப்பிரகாரத்தில் வெளியில இருந்தவர், ஊருக்கு வெளியே இருந்தவர். ஊருக்குள்ள வருவதுன்னு அவ்வளவு கடினம் கிடையாது, அவ்வளவு எளிமை கிடையாது, அவ்வளவு கடினம். எப்படி ஊருக்குள்ள வந்து விட்டார்? ஆண்டவர் இடத்துல வந்து விட்டார். வாருங்களே, ஒரு ஆளுக்கு சுத்திகரிப்பு தேவைன்னா என்ன பாடுபட்டால் ஆண்டவர்கிட்ட வந்துடணும். ஆமென். நமக்கு ஆண்டவனின் அருள் கடாட்ச வேண்டும் என்றால் என்ன பாடுபட்டாயிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். முழங்கால் படியிட்டு உருண்டு விரண்டு, அதைத்தான் இன்னைக்கு உலகம் செஞ்சிட்டு இருக்குதுங்க. உருண்டு புரண்டு, தலைகளை உடைத்து சுமந்து, பாறைச்சுமைகளை சுமந்து ஊர்களுக்கு புறப்பட்டு போய், ஆண்டவர் அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம், உன் மனதை கொடு. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம சுமக்க வேண்டிய சும தலைச்சுமை அல்ல, நாம் கர்த்தருக்கென்று நமது மனதை அர்ப்பணிப்போம். சுத்திகரிப்பதற்கு சில பாடுகள் தேவை. என்ன தெரியுமா? அவர் எவ்வளவோ தூரம் கடந்து வந்து, பாடுகளை கடந்து, மக்களுடைய ஏச்சு பேச்சுக்கு, வேதனைக்கு, கேவலத்துக்கு ஆளாகி எவ்வளவு விரட்டி விரட்டியிருப்பாங்க தெரியுமா? அவர்கள் வீதிக்குள்ளே நடக்கக்கூடாது, உணவு கூடங்கள் ஹோட்டல்ஸ் அங்கே பக்கத்தில் போகக்கூடாது. அவர்களுக்கு கிடைக்கிற பேச்சு ஏச்சு வேதனை வேதனை வேதனை, அதுக்கு பேர் வந்து பெருவியாதி. என்ன வியாதி? பெருவியாதி. உலகத்திற்கு வியாதிக்கே பெரிய வியாதி தொழுநோய், தொழுநோய். அவர் ஆண்டவற்ற வந்த நம்பர் ஒன், பாடுகளை கடந்து பரமனிடத்திலே வந்த குஷ்டரோகி. இரண்டாவது, அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. ஏன் முழங்கால் படியிட்டார் சொல்ல முடியுமா? ஏன் முழங்கால் படியிட்டார்? ஐயா, கையெல்லாம் அரிச்சு போச்சு, கால் விரல்கள் எல்லாம் முன்னையாகி போய்விட்டது, ஆனா முழங்கால்கள் கடவுளுக்காக எதுவுமே பாதிக்கல. ஆமென், ஹல்லேலூயா. எலியாவின் காலத்திலே ஒரு கூட்டம் முழங்கால் படியிட்டது, கிதியோன் காலத்தில் ஒரு கூட்டம் முழங்கால் படியிட்டது. பாகல்களுக்கு முடங்காத ஒரு கூட்டத்தை நான் கத்திருக்கிற தெய்வம் நமக்கென வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் முழங்கால் படுகிற கூட்டம் இருக்குதுங்க, அந்த கூட்டம் நாமாக இருக்கலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக முழங்கால் படுகிற கூட்டமே நாம் மாறுவோம். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அவன் ஒன்று, பாடுகளை கடந்து வந்து பரமனிடத்தில் வந்த குஷ்டரோகி. இரண்டாவது, பதுமையாக பதுமையாக பாதத்தில் முழங்கால் படியிட்ட குஷ்டரோகி. முழங்கால் படிட்டு, அந்த முழங்கால எந்த பாதிப்பு இல்லை, அது கர்த்தருக்காக அந்த முழங்கால் சேதம் இல்லாமல் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் சேதம் வரலாம், ஆனா எங்கேயோ ஒரு பகுதி சேதம் இல்லாமல் இருக்கு, அந்த பகுதியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கட்டுமே, மாடி உடைந்து விட்டது, கூட கோபுரங்கள் சரிந்து விட்டன,
ஆலமரம் பட்டு போச்சு, ஏன் அடிமரம் படலையே? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அநேகர் வியாபாரத்துல நஷ்டம், தொழில நஷ்டம், அநேகத்தை நஷ்டம்னு குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிற மக்களை அந்த உலகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பெரிய 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 கோடீஸ்வரர்கள் எல்லாம் தான் கட்டியிருந்த எட்டு முளை வேஷ்டியில நாலு முளை வேஷ்டியில கழுத்தை மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், வாழ நினைத்தால் வாழலாம். சத்தம் ஒரு அலையில சொல்லாமே, வாழ நினைத்தால் வாழலாம். எத்தனையோ இருக்குதுங்க, பிழைக்கிற பிள்ளைக்கு பிச்சிப்பூ நஞ்சா, பிச்சிப்பூ பிச்சிப்பூ. இந்த காலத்து ஆளுகளுக்கு அந்த பூ என்னன்னு தெரியாது. பிச்சிப்பூ, அதை தின்னா சாவு கூட தள்ளி போயிருமா? பிச்சிப்பூ. பிழைக்கிற பிள்ளை பிழைக்கணும்னா பிச்சிப்பூ வாயில போட்டு தின்னணும். ஐயா, அழுத உள்ளதையும் பால் குடிக்கும். உழுத விவசாயி தான் உழவிலே அறுவடை காண்பார்கள். அதே போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றோம்னு சொன்னா சில பாடுகளை பட்டுத்தான் ஆகணும். அழாமல் பிள்ளை பெற்றவள் உண்டா சொல்லுங்க? கத்தாமல் பிள்ளை பெற்றவள் உண்டா? துடை நடுங்கி, சதிரம் ஒடுங்கி, உயிர் ஓகி, அதெல்லாம் சொல்வதற்கு வாக்கியங்கள் இல்லை. ஒரு தாயின் மரணம் தான் ஒரு குழந்தையின் சனனம். சனனம்னா பிறப்பு. அவர் பின்னால வர்றாரு பிரபு. ஆனா அவர் பிறப்பு எப்படி இருந்துச்சு? பிரபு. தாய் மரித்து பெற்றெடுத்த குழந்தை அது. அன்பு கூர்ந்தவர்களே, தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய தெய்வ வசனம் சொல்கிறது, அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட நம்ம அர்ப்பணம் செய்வோம். எங்க நஷ்டங்கள் எது இருக்கோ பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நமக்காக இருக்குது, அதை பிடித்துக் கொள்வோமே. கடலிலே கலங்கள் கவிழ்கின்றன. கலங்கன்னா படகுகள், படகா இருக்கட்டும், கப்பலா இருக்கட்டும், நாவாய், அதெல்லாம் கவிழ்ந்து போனாலும் உயிர் விளைப்பதற்கு கடவுள் ஒரு சிறு மரம் கொள்ளலாம். ஆமே, ஹல்லேலூயா. அந்த சிறு மரப்பலகை பிடித்துக் கொண்டு உயிர் விளைத்துக் கொள்ளலாம். என் தேவன் கலங்கரை விளக்கமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நினைக்க வேண்டாம். இங்க கிறிஸ்து சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த துஷ்டராய்க்கு வாழ்க்கை அஸ்தமனம் தான். இனி எப்படி வாழ்வேன் என்று நினைத்தார். பட் ஒன் டே ஹி ஹேட் டு நோ தட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கிளென்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ். என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். இவர் கேட்ட காரியம் ஒரு நல்ல காரியம் தான். ஆண்டவரே, இஃப் யூ லைக் டு ஹீல் மீ, நீர் என்னை சுகப்படுத்த உமக்கு விருப்பம் உண்டென்றால், மதிப்பு செய்து பந்தங்களை இணைக்கின்றோம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே நாம் போனால் பரவாயில்ல, கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரு. நம்பி காட்டுவேன். அதனால ஐயப்பா அழகப்பா இல்ல, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் காலங்களை வைக்கவில்லை, நாம் தான் காலங்களை வைத்துக் கொண்டு
பேசினதுனால ஆண்டவருக்கு நமக்கு நாற்றம் போயிடக்கூடாது சொல்லி முழங்கால் படிக்கிட்டாரு. எவ்வளவு அர்த்தம் இருப்பாங்க, நின்று பேசின வாய் நாற்றம் பிடிக்குமா இருக்காங்களா? காரணம், முழு சரீரம் இருந்து போன சரீரம், புழுக்களால் அழிக்கப்பட்ட சரீரம், அவங்க உடம்பே நாட்டம் எடுத்த உடம்புதானே. வாசனை தைலங்களை போட்டு நாம் பகுசா பகுமானமா பகுசியா உலகத்துல மக்கள் இருக்குது. இது நாட்டம் எடுத்த உடம்பு, 9 துவாரங்களினாலே சாக்கடினாலே பிடிக்கப்பட்ட சரீரம். ஆனாலும் ஆண்டவர் மனமிறங்கி நம்மை காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இப்ப இயேசப்பா தனது கிரியை செய்யற அங்கு மனதுருகும் தெய்வம், மனதை உருக்கும் தெய்வம். ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டது மனித மனங்கள் மாத்திரமல்ல, கல்லாய் போன இருதயங்கள் எல்லாம் உருகி விட்டன. ஒருவர் கேட்டாரா, ஏன் கடவுள்கள் எல்லாம் கல்லாக இருக்கின்றன? அதற்கு ஒரு பதில் இப்படி வந்தது, மனிதர்கள் இதயம் எல்லாம் கல்லாகி போய்விட்டது, அதனாலதான் இறைவன் கடவுள்கள் எல்லாம் கல்லாகி போய்விட்டன. நமது அருளாக கல் அல்ல, உயிருள்ள தெய்வம். ஆமே, அவர் பேசும் தெய்வம், பேசும் தெய்வம். பாருங்க, இப்ப மனதுருகிறாராம், அவர் மனதுருக்கம் கொண்டவர்களாம் என்னென்ன நிகழ்ந்திருக்கின்றன பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் தெய்வ செய்தியுடைய உங்களுடைய ஆராய்ச்சி. ஏசப்பா மனதுருகும் பொழுதெல்லாம், அதாவது வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் கம்பேஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது ஒன்று இந்த கிளென்சிங் காட், நம்பர் டூ இந்த கிளென்சிங் கிரைஸ்ட். அப்ப கிளென்சிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவிடத்திலே, கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட முதல் குணம் என்ன? கம்பேஷன். கிரைஸ்ட் கிளென்சிங், கிரைஸ்ட் கம்பேஷன். சி 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 ஸ்டூடெண்ட்ஸ்களும் நல்ல நடிச்சுதலாம். அப்படித்தான் நீங்கள் பாடங்களை கூட படித்துக் கொள்ளணும். ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ், கிளென்சிங், கிரைஸ்ட், கம்பேஷன். பார்த்தீர்களா என்ன அழகா இருக்குது? அதுக்கு முன்னால் அவருடைய காரியத்தை என்னன்னு பார்த்தோம். அப்ரோச், அப்ரோச், கன்ஃபஷன், ஹியூமிலிட்டி, ஹியூமிலியேஷன். அழகு. இறுதியாக எங்களுக்கு பார்ப்போம், இப்ப ஏசப்பா ஒன்று மனதுருகி, மனதுருகி. அவர் ஏழைகளை பார்த்து மனதுருகுவார், இல்லாதவர்களை பார்த்து மனதுருகுவார். மன உருகுமா? உருகுன்னு என்ன இருக்க, மன அப்படியே மெல்ட் ஆகும், மன உருகும், மனது உருக்கி உருக்கி, அதான் உள்ள உருகி, உள்ள உருகி. உருகு பாருங்க 51:12
சமூகத்தை விட்டு மாத்திர நினைக்கிறாங்க. அதாவது பரலோகத்துக்கு போவோம், நிச்சயமா போவோம், நம்பிக்கை இருக்கலாம். ஒரு சார வாயிட்டு இருக்க மாட்டேங்க. நம்ம பரலோகம் போவோமா இல்லைங்களா? நான் உள்ளத சொன்னா அது பொல்லாப்பு, நான் உள்ளத சொன்னா பொல்லாப்பா தெரியுது. அதாவது வெகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க, வெகுஜன விரோதிங்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முழுமையா நமக்கு விரோதமா எல்லாம் சேர்ந்து வந்துடும். எல்லாரும் பொல்ல போட்டால் கையில உயர்த்தி சத்தமா அலையில சொல்லி இங்கதான் அலையில சொல்லணும். இதை சொல்லுங்க பாப்போம். நல்லா சத்தமா கையில உயர்த்தி ஒரு கன்வென்ஷன் கொடுத்து பேசிக்கொண்டிருந்தேன். ஒரு எல்லா மக்களும் கையில உயர்த்தே பொருள் வந்துருவான் எதிர்க்கவில்லை. கடவுள் மனைவி அவர் உட்கார்ந்ததான் கன்வென்ஷன். நான் கேட்டேன், அன்புக்குரியவர்களே, எல்லாரும் கரவில வைத்து பரலவன் நாங்க போய்விட்டு சொல்றாங்க. நீங்க அவர் சொன்னாரு, நான் கையை வசத்துல ஐயா தயசு இந்த கையை உயர்த்தி இப்பதான் பூச்சி பண்ணேன். நானே போக மாட்டேன், நீங்க என்னத்துக்கு கேட்டாங்க ஐயா? உண்மைங்கிறது ஒண்ணு, தானும் வாழறது இல்ல, மத்தவளை வாழ விடுறது இல்ல. என்னைக்கு இந்த வாயை நம்ம கட்டுப்படுத்துறோமோ அங்க விழுவோம். உற்சாகம் ஒவ்வொரு தடவை ஆண்டு விடாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அலையில சொல்லுவோமே உண்மை வர வார்த்தை. ஐயா ஒண்ணு சொன்னே கவனிங்க, பரலோகம் போறதுக்கு நம்ம வெளிநாடு போறவோ இல்லையோ. ஒரு முறை எனக்கு நல்ல மனசுல ஞாபகமா இருக்குது, இடத்துல வந்துட்டு பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஐயா நான் போகாத நாடே இல்லைன்னு அங்க போயிருக்கேன், எங்க போயிருக்கேன், நான் பெருமையா நினைக்கணுமா? எனக்கு என்னது சொல்றாரு ஐயா, லாஸ்ட் மந்த் அயர்லாந்து போயிருந்தேன், இங்க போய் நாங்க போய் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் போகாத நாடு இல்லைங்க, முக்கால் வாசி போயிட்டு உலகத்தை சுத்திட்டு நான் ஏறாத பிளைட் இல்ல, எல்லா வண்டியும் ஏறிட்டேன். ஒண்ணுமே பேசலையா, நம்ம எங்கேயும் போகணும், நமக்கு கிடைச்ச பாக்கி அது. சரி போகட்டும், நான் எங்கேயுமே எல்லா வண்டியும் ஏறிட்டு அப்படின்னாரு. அந்த நேரம் தான் செயின்ட் பீட்டர் அப்படின்னு ஒரு கருப்பு வண்டி வந்துட்டு, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பேசலைங்க. நல்ல வேலைக்கு ஆண்டுடைய மனசை பார்த்து ஒரு வண்டி அனுப்புனாரு கடல. நான் மெதுவா அப்படி கண்ணை காட்டினேன், அவர் அதை பார்த்து அதுல தாழமை காணுங்க. எஸ்கேப்ங்கிற கதையா போயிட்டேன். நான் சொன்ன பீத்தல் அந்த ஒரு கொடுத்த திருப்பில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் ஏறாத வண்டி அது ஒண்ணுதான் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டா சரி. முதலாம் கெட்டு, இரண்டாம் கெட்டு, மூணாம் கெட்டு இருக்கு, எந்த கெட்டு விடுகிறாரு தெரியாது. அங்குக்குரியவர்களே, மனுஷன் முதல்ல தன்னுடைய வாயை கடவுளுக்கு ஒப்பிட்டு பரலோகம் போறதுக்கு, பரிசுத்த தெய்வத்தை தேடுவதற்கு, குடும்பத்துல சமாதான குறைவுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவராலே தண்டிக்கப்படுவார்கள். உங்க குடும்பங்களிலே சமாதான குறைச்சலுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, அந்த குடும்பம் சொர்க்கமாக இருக்காது, நரகமாக இருக்கு. சமாதானத்துக்கு நான் குறைச்சலுக்கு காரணம் இருக்க மாட்டேன்னு சொல்றதா சுத்தி. ரெண்டு மாசம் பறந்துருச்சு, பெரிய வருஷத்துல சமாதானம் எங்க குறைஞ்சிச்சு? ஏன் குறைஞ்சு? யார் காரணம்? யார் காரணம்? அந்த குறைச்சலுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கணும். அதுதான் சுத்திகரிப்பு, அதுதான் சுத்திகரிப்பு. கிறிஸ்துவ கிளென்சிங் என்ன அர்த்தம்? ரத்தத்தை கொடுக்கறாரு, மனமாறுதல் ஏற்படுகிறது. So we can get the forgiveness. We can get the forgiveness from cleansiness, from cleansing, from purification. அப்ப குடும்பத்துல வாழ்க்கையில ஏன் குடும்பத்து சமாதானத்துக்கு உழைச்சிருக்க நான் காரணம்னு ஆராய்ச்சி பாத்திரணும், ஆராய்ச்சி பாத்திரணும். கழுகு என்ன செய்யுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல உச்சி மலையில உட்கார்ந்து சொல்லுமா, உச்சி மலை இன்னும் சொல்ல போனா எவரெஸ்ட் கூட பறந்து உட்காந்துக்கணும், இமயமலை கூட மேல போய் உட்காந்துக்கணும். அதுக்கு பணி குளிர் எல்லாம் தெரியாது. கழுகு அவ்வளவு ஒரு விசேஷத்தை படைப்பு, மேல உட்கார்ந்து கவனிப்போம். கழுகு கழுகு நாலறிவு கொண்ட கழுகு, ஓரறிவு கொண்ட பேர், நாலறிவு கொண்ட பறவை பட்சிகள், ஐநூறு கொண்டது விலகினம், ஆறு கொண்டது இந்த மனித இனம். ஆக அந்த கழுகு உச்சி மலையை உட்கார்ந்துக்கிட்டு கழுகுடைய வாயில் இருக்கும் அந்த பீக், அந்த வாய் அப்படியே ஷார்ப்பா இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். உடம்பா ஒவ்வொரு முறையும் கொத்தி 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 சபையோட அந்த ரோமங்களை அந்த முடிகளை எல்லாம் பிச்சு பிச்சு எடுக்கும். தான் வாயை கொத்து, தான் உடம்பே கொத்தும். ஒவ்வொரு முறை கொத்தும் பொழுது ரத்தம் வரும், அப்படியே உயிர் போகும் அதுக்கு. ஒவ்வொரு முறையுமே ஒரு பிரசவ வேதனை போல ஒவ்வொரு முறையும் கொத்தி கொத்தி உடம்புல இருக்கிற உரியதான் எடுத்து கீழே போட்டு உச்சி மலையில குளிர் அடிக்கும், வாடைக்காய் அடிக்கும், நடுக்கும், ரத்தம் ஒரு புண்ணு. அப்படியே அந்த வேதனையை தாங்கிக்கிட்டு ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள், வாரங்கள்,
மாறுங்கள் என்று அப்படியே சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் ஒரு துளி தண்ணீர் வாயிலே விடாமல் இரவு பகலும் பனியிலும் மழையிலும் கொட்டு வெயிலிலும் எல்லாத்தையும் சகிச்சு 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 அந்த உடம்பு சரியான உடம்பா மாறிடும். அவரால் சொல்லுமா சரியான உடம்பு. நீங்க நம்ப மாட்டீங்க, 50 கிலோ எடையில ஒரு வெள்ளாட்டை தூக்கி வானத்துல பறக்குதுன்னா கழுத்துக்கு எவ்வளவு வேலை பாத்துக்கங்க, அவ்வளவு வெயிட் தூக்கி மேல பறந்துடும். ஆச்சரியம், கடலுடைய படை கல் கழுவிட்டு அதை எழுதி வச்சிருக்கிறேன். கழுவுடைய கண்கள் ஏன் அவ்வளவு தெளிவாக இருந்தது? அது உயரத்தில் உட்கார்ந்து விடினாலே. ஹல்லேலூயா! நம்ம என்னைக்காக கர்த்தரை பார்த்து உட்கார்ந்து உயரமான தேவனை பார்க்கிறோமோ நம்முடைய கண்கள் தெளிவடையும். ஹல்லேலூயா! நம்முடைய கண்கள் ஏன் மங்கள் அடைகின்றன? கர்த்தரை பார்த்து அமரவில்லை. ஐயா மோசே ஐயா மலையிலிருந்து இறங்கி வந்தாரே, அவர் பார்க்க எப்படி இருந்துச்சான்? அவரை பார்க்க ஜனங்கள் பயந்து ஓடினார்கள், விலை ஓடினார்கள். பார்க்க பயமாக இருக்கிறது. 40 நாள் என்ன சாப்பிட்டார்? அரிசி ஆகாரமும் இரவுகள் இறைச்சி சாப்பிட்டாரா? மலைமேலே 40 நாள் உண்ணாமல் உறங்காமல் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தெய்வ பக்தருக்கு ஆணவம் கொடுத்தது என்ன? முகப் பிரகாசம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போல கடலில் தெரிவிக்கிறார். இந்த வசந்த காலம் அழைக்கப்பட்டுள்ள 2 நாட்களிலே நாம் கத்தோட முகத்தை பார்ப்போம். நாம் இருக்கிற வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். யாரும் பார்க்க வேண்டாம், அவர் பார்த்தாலும் போதும். இந்த தெய்வம் நம்மை பார்த்தால் போதும். ஆக அருள்நாதனுடைய காரியம் மனதுக்கு இவ்வளவு தெய்வம் பேசினார். இறுதியாக கவனிப்போம், அவர் மனதுருகி ஏன் கையை நீட்டினார்? அவர் வாயிலே சொல்லியிருக்கலாம், ஏன் கையை நீட்டினார்னா ஒருவருமே அந்த குஷ்ணரை கையை கொண்டு தொட்டதில்லை. இவர் கையை நீட்டார். ஆண்டவருக்கு தாங்க தீட்டே கிடையாது. வெளியில இருந்து சாப்பிடுறது உள்ளது வெளியில போறோம். ஏசப்பட்ட சீசர்கள் எல்லாம் இந்த நேரம் சில ஆளுகளை கூட கண்டுபிடிச்சாங்க. என்ன ஆண்டவரே தெய்வமே ஏசப்பா என்ன உங்க சீசர்களை கையில வாங்க சாப்பிடறாங்க? சூப்பர் டாபிக். அது என்ன என்ன கழுவங்க சாப்பிடுறாங்க? கைய பொதுவாகவே நம்ம சாப்பிடும்போது கை கழுவுற வழக்கம் உண்டு. சிலர் மறந்து அப்படியே சாப்பிட்டு பசி போகணும். பசி வந்துட்டு 10 மறந்துடுமா? அந்த 10 வந்து சுத்தம் என்ன சுத்தம் என்ன வந்து கையில எல்லாம் இருக்கு. நம்ம சாப்பிட்டு போகணும். ஏசப்பட்ட அதை குற்றம் நான் கேட்கிறேன். என்ன ஆண்டவர் சீசர்ல கையில் வருது? அதுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார். அருமையான விளக்கம். மனிதன் வெளியிலிருந்து சாப்பிடக்கூடிய உணவுக்குள்ளே சொல்லக்கூடிய பொருள் உணவு பதார்த்தங்கள் எதுவானாலும் அவர்கள் தீட்டாக கழிவு போய்விடும். அது கழிவு 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 தங்கத்தோட கழிவு இருக்குதா? கழிவு நீக்கிறது அப்படின்னு சொல்றாங்க 24 காரணம். ஆக இந்த சரீரத்திலே எதைகளெல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறோமோ அது அப்படி கழிவாக போய்விடும். ஏசப்ப சூப்பரா ஒன்று பேசுறாரு. மார்க் 11 இருக்காங்க. அழகு அழகு எல்லாம் நம்ம படம் பிடித்து வச்சுக்கிடுவோம், மனப்பாடம் பண்ணுவோம். அது ஜனங்களுக்கு சத்தியத்தை பத்தி பேசுவதற்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மார்க் 11 நீங்க வசதி வாசிப்பீர்களா? திருவசனம் 17 வாசிக்கு சத்தம். மார்க் 11:17 என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் நல்லா கவனிப்போம். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபம் என்கிறது பரிசுத்தமான இடம். ஜெபம் என்ற பரிசுத்தமான இடம். அப்ப பரிசுத்தமான இடம் என்பது கிறிஸ்து நம்முடைய இணையதளத்தை மிகப்படுத்தி பேசுகிறார். தான் பரிசுத்தமான தெய்வம், தன்னாலே சுத்திகரிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அவர் இருதயம் ஜெப வீடாக இருக்கும். அல்லேலூயா! ஆக இருதயம் என்கிற ஜெப வீடு எப்படி அசுத்தம் அடையுது, எப்படி தீட்டுப்படுதுன்னா வெளியிலிருந்து உள்ள போறவர்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு போயிடலாம். தீட்டுப்பட்டு அல்லது கழிவா வெளியில வரும். ஆனா உள்ளிருந்து வெளியில வர்றது, வெளியிலிருந்து உள்ளே உள்ளிருந்து வெளியே, வெளியிலிருந்து உள்ள வர்றது உணவுப் பொருள்கள். அவ்வளவு உணவுப் பொருள்களை நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் உள்ளிருந்து வெளியில வருவது என்ன? உணவுப் பொருள்களை விட்டுருங்க, அதை சாப்பிட்டா வாங்கி வரக்கூடியது. வேற என்ன சொல்லுங்க? உள்ளிருந்து வெளியே வருவது என்ன? இங்க நம்ம இருக்கிறதுக்காக வார்த்தைங்கிறோம், இங்க சொல்றதுக்காக சொல்லுங்கிறோம், இங்க சொல்றதுக்காக இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே நமது உள்ளத்துக்குள்ளது உண்மையிலே வார்த்தை தான் வந்ததாம். இந்த 2 மாசத்துல கடவுளுக்குள்ள சுத்திகரிக்கப்படனா உண்மை தேவை. என்னை தாக்கி அர்ப்பணிக்க என் உள்ளத்துக்குள்ளது வார்த்தைகள் அல்ல, உணர்ச்சிகள், கோபம்,
ஆத்திரம், தாங்காத மனஸ்தாபம். வருஷந்தாக புது வருஷம், அது ஆங்கிலத்தை சொல்லுவோம் அடிக்கடி கேலண்டர். கேலண்டர் மாறிச்சு 2018, ஆனா கேரக்டர் மாறலையே. கேலண்டர் அஸ் வெல் அஸ் சொல்லுங்க சத்தம்மா, கேலண்டர் கேரக்டர். இந்த 2 மாசத்துல கேரக்டர் எப்படி இருந்துச்சு ஒத்துக்கொள்வோமா? இங்க பார்ப்போம். குஷ்டரோகி உண்மையே அவன், உடம்புலதான் தொழுநோய், ஆனா உள்ளத்துக்குள்ள இவன் தான் உண்மையான இல்லையா. ஊனம்ங்கிறது கையிலையும் காலையும் கிடையாதுங்க. நொண்டி அவர் ஊனம், அவர் காலையிலே சப்பாணி சொல்றாங்க வாங்க, அவங்களே உண்மையான சப்பாணி. இன்னைக்கெல்லாம் உடல் ஊனம் உச்சவர்கள் எல்லாம் நல்ல பேர் வாங்குறாங்க. அத்லட்டிக் கால் எல்லா விளையாட்டுகளும் முன்னா வர்றாங்க. நல்ல திறமை இருக்குது. ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள கரு எப்படி மேல உட்கார்ந்து தன் உடம்ப எல்லா வயது பக்குவப்படுத்திக்கிறோமா? இந்த இயந்திரங்கள்ல வேலை பார்க்கறது கையெல்லாம் பார்த்துருக்கேன். கையெல்லாம் காய வச்சு போயிருக்கும், காய வச்சிருக்கும். மிஷின்கள் வேலை பார்த்து மெக்கானிக் வேலை எல்லாம் பார்த்து கையெல்லாம் இரும்பு பிடிக்கிறது எல்லாம் ஃபுல்லா இதெல்லாம் பண்ற எல்லாம் பார்த்து கையெல்லாம் காய்ச்சிருக்கும், கையெல்லாம் காய வச்சிருக்கும். இந்த கையில காய்ந்து இருக்கிற அந்த காய்ப்பு அப்படியே திட்டா முட்டு முட்டா இருக்கும். இதை காட்டிலும் வழிகளிலும் காடுகளிலும் வேலை பார்க்கிற பாட்டாளி மக்களுடைய கைகள் மாத்திரமல்ல உள்ளவெல்லாம் புண்ணாயிருக்கும். ஏன்னா அவ்வளவு பாடுபட்டா கூட சரியான புள்ளி இடைக்கிறது. பாட்டாளி மக்கள் வேலை பார்த்து ஒரு வழி கொஞ்சம் கூட போடணும்னு சொன்னதுக்கு 42 பேர் ஒரு புருஷங்களை ஓட்டி எரிச்சு கொண்டார்களே. இந்த மண் நமது வாழ்ந்த இந்திய மண்ணிலே எவ்வளவு வேதம் தெரியுமா? கை குழந்தையோட செத்து போயிட்டாங்க. நெல்லருக்கு போனது வீட்டு சாயல நெல்லு கொண்டு வருவாங்க, அரைப்படி ஒரு படி ஏதோ வீட்டுக்கு கொண்டு வந்து நெல்லை குத்தி சோறு காய்ச்சி சாப்பிட நினைச்சிட்டு பிள்ளைகள்லாம் காத்து இருந்த நேரம் தாய் வரல நலப்பி வரல எல்லாம் கை கொண்டையா குடிசுக்குள்ள வச்சு தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். கொடூரமான பண்ணையார்களினாலே அவர்கள் அறுக்கவில்லை என்றால் வீட்டுக்கு வந்துவிடுமா? நெல் எது கூட வந்துவிடுமா? அந்த பண்ணையாருடைய கொடூரமான எண்ணங்கள் அதை ஆண்டவர் ஆதிக்க சக்திகள் மேலாதிக்க சக்திகள் அந்த மேல்வர்க்கத்தினுடைய கொடூரங்கள் சதிகார தரங்களை என்னை பொறுத்தவரை ஒரு புரட்சியாளர், ஒரு புரட்சியாளர், ஒரு சமூக போராளி இயேசு கிறிஸ்து தான். கையில இருக்கிறவங்க ஒரு சமூக போராளி இயேசு கிறிஸ்து. நீங்க ஆண்டவர் அந்த கடவுளத்தை படிச்சீங்கன்னா உங்களால உட்கார முடியாது. வெகுண்டிருந்திருக்க சொல்லும் உடைய கடந்த மூட்டை பிடிச்சி கூட நம்ம மேல மூட்டை கட்டதான் செய்யும். எழுந்த எதிர்வரும் சிங்கங்கள் கூட பின்வாங்கி ஓடிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூக போராளி விடுதலையாளர். எப்படி நமது மண்ணிலே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூக போராளியாக தோன்றினாரோ அதே போல அதுக்கு மேலே, அதுக்கு மேலே நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் சர்வத்துக்கு போராளியாக தோன்றினார். யாருமே தொட்டது கிடையாது, ஆண்டவர் தொடரே. இதெல்லாம் மருத்துவமனை ஊழியத்துக்கு போங்க, தயவுன்னு சொல்றேன். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி யாரும் எதிர்பார்க்க கூடாது. ஐயத்தை சொல்லணும், போதை ஐயாட சொல்லணும், ஆயத்தை சொல்லணும், எதுவும் இல்ல. ஊழிய செய்யணும் கத்திரி பிள்ளை யார் 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் ஒரு படம் யாருக்காவது படத்தை வாங்கிட்டு ஆர்வம் எடுத்துருவாங்க. ஒரு நாள் பரலோகத்தை அவரை பார்க்கலாம். சொல்லுவாங்க எல்லாம் அவங்க திரும்ப செய்ய மாட்டாங்க. நம்ம யாருக்கு திரும்ப எவங்க நம்ம செய்யாம போறோம் அவங்களுக்கு உண்மையாக செய்யணும். ஏழைகளையும் நோயாளிகளையும் இல்லாதபடி எளியவர்களையும் பாட்டாளி மக்களையும் வாழ்க்கையில தள்ளப்பட்டவர்களையும் போய் பார்க்கணும். ஒரு நேரம் பார்க்கணும். ஏதாவது ஒரு குடும்பமே அன்பான வாக்கு செல்வம் கத்தர் பார்த்துக்குவார். எல்லா நேரத்திலும் நின்று பேச முடியாது, நின்று பேச முடியாது. ஒரு புகைவெளியிலே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கண்ணில்லாத ஒரு பாடல் பாடி கொண்டு வந்தார். அவர் பாடினது திரைப்பட பாடல்கள் தான். திரைப்பட பாடல்கள் பாடலாக பாடி கொண்டு வந்தார். நான் அவருக்காக காத்திருந்தேன். அவர் வந்தவனே அவர் கை பிடித்து அழகா இருக்கீங்க பாட்டு. அவர் ஐயா ஐயா யார் இருக்க யாருமே இதுவரை நல்லா நான் பாடிட்டு சொல்றது இல்லையே சாமி, நீ யாரு? நான் யாரு சொல்றேன்னு நல்லா இருந்தது பாடல், குரல்களும் நல்லா இருக்கிறேன்னே சாமி. அது கண்ணாடே கண்ணு தண்ணி வந்துருச்சு. குரல்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கனே சாப்பிட்டீங்களா பாட உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைவெட்டியில எனக்குன்னு புகைவெட்டி வரல, ஆனா ரயில் வரலங்கிறேன் நான். புகைவெட்டி வரது தாமதமா இருந்து நேரம் உட்காந்து பேசும்போது அவர் சொன்னாரு, யாருங்க ஐயா சொல்லுங்க. நான் சொன்னேன் சொன்னது
ஆலைக்கு போறீங்களா? போறேன். புதிய வண்டியில புரியலாம். இப்படி நீங்க ஏறி இறங்கி ஏற்றி வாங்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா சொன்னா ஐயா ஆலைக்கு போறேன் போறாரு. ஆனா குருளே கண்ணில்லாதவே ஆலயத்திற்கு மக்கள் தான் என்ன ஏது கூட நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க ஐயா, சச்சி போறமே அந்தா வீட்டுக்கு போறாங்களா? பெருமைப்பட்டு போறீங்க ட்ரெஸ் பாக்குறதுக்கு, அவங்க ட்ரெஸ் பாக்குறதுக்கும் இந்த பீத்தலுக்கு போற மக்கள் எல்லாம் உலகத்துக்கு நாம் அப்படி இருக்க கூடாது. அது எதுவையா ஏழைகளுக்கு இறக்க பாராட்டுகிறாய் மாறு. எப்போ நம்ம வாங்க வாங்க நீங்க வீட்டுக்கு வாங்க. போயிடும் touching his body பாருங்க தொட்டா அப்ப from uncleanness from unclean to clean from untouching to touching from untouchability to touchability என்ன அழகு பார்த்தீர்கள் எங்க இருந்து எல்லாம் from darkness to light அதான் உண்மை. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகாபரி வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப இந்த குஷ்டரோகி மகாபரி வெளிச்சத்தை காண போகிறார். எப்படி? அடுத்த வசனம் திரும்புவோம். நாம் சீக்கிரமா இப்படி அவர் சொன்ன உடனே
நான் சென்னை அப்பல்லோவுக்குல போயிட்டு வரேன்னு வந்துட்டு புரியுதுங்களா? அன்புரியவர்களே, அது எப்பேற்பட்ட மருத்துவமனையா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், கத்தர் சமத்துல முழங்கால் போட்டவன மருத்துவமனையே தேவையில்லை. ஏசப்பாடம் பெரிய மருத்துவமனை, ஆனாலும் முடியாத இருக்கிறான். ஆனாலும் சில வேளை மருத்துவமனைக்கு போறோம், அந்த மருத்துவத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்கு தரப்படாது. இவர் அந்த நாட்கள மருத்துவமனைகள் வந்து செக் பண்ணல, பரிசோதிக்க போகல, பணம் வச்சிருக்கிறதுனால அப்படி அல்ல. இருந்தாலும் இல்லாட்டியும் கத்தர் விசுவப்படுத்துகிறார். ஆமே. நிச்சயம் நம்முடைய சபையிலேயோ நம்முடைய சொந்தவர்கள் யாரு பலவீனமா இருந்தாலும் கத்தர் சுகமாக்குவார். இது பெரிய சாட்சியா மாறும். ஹல்லேலூயா. Because our Lord Jesus Christ is the divine healer. He can do anything and everything. Finally, நம்ம இறுதியாக பார்க்கின்றோம், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இப்பதான் ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் வருது பாருங்க, நீ இதை ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்க. என்ன அம்மா போச்சு, இதை ஒருத்தருக்குமே சொல்லாதபடி எச்சரிக்கா இருப்பா, பி கேர்ஃபுல்ங்கிறார். ஏன் எந்தவர்கள் சொல்லக்கூடுமா? இவர் சமூகத்திலும் சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தீண்டாமை நோய் பிடித்தவை போல இருந்தவர். எல்லா வகையிலும் நம்ம நிறைய பார்த்துட்டு நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை தொட்டு சுகமாக்கிட்டு நீ யாருக்கும் சொல்லாதங்கிறார். நீ யாருக்கும் சொல்லாதே. வார்த்தை கவனிங்க, சொல்லாதே. டோன்ட் சே டு எனிஒன். நீ யாருக்கும் சொல்லாதே. எச்சரிக்கை அடுத்த வார்த்தை இப்ப சொல்ற, ஆனாலும் நீ போய் ஆசாரியன் புண்ணை நீ என்ன செய்யாதே, சொல்லாதே, வாய் திறக்காத. ஆனா என்ன பண்ணு, நீ வெரி குட், சொல்லுதல் காட்டுதல். So what is the difference between two words? சொல்லுதல், talking or speaking or saying. இது காட்டுதல், showing. சொல்லாதே. ஏன் சொன்னார்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா? என்னன்னா உனக்கு தெரியாத, இந்த ஊர்ல இருந்து காட்டுல இருந்த, அங்க இருந்த, மலையில இருந்த, மரத்து பக்கத்துல ஒளிஞ்சிருந்த, உன ஊர்ல தீட்டுனோம், உன வரக்கூடாதுன்னு உன அடிச்சோம், எவ்வளவுதான் பேசுறோம், நீ என்ன பெரிய மனுஷனா பேசுறது. இவர் வாய் திறந்திருந்தாருனா, இவர் உண்மையில வாய் திறந்திருந்தா அந்த இடத்துல பெரிய பெரிய சாட்சியா நடந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் உலகத்துல வந்து மனம் மாறி கெட்டதுல இருந்து வெளியில வந்து பேச்ச நிறைய கேட்கவே, நீ என்ன பெரிய பேச்சு பேசுறது, பைபிள் உடத்துல வருது, நீ என்ன இதுக்கு நியாயம் பேசுறது, நல்ல நியாயம் பேசுற, நாங்க நீ பேச நியாயத்தை கேட்போமா? அப்போ மக்கள் பேசுறது கேட்கறது பிடிக்கல. ஏன்னா இவங்க எல்லாம் பேசணும், உலகத்துல அப்படித்தாங்க நடக்குது. அவன் சிறியவனா எளியவனா உண்மையில இருந்தவனா அப்படி வார்த்தையை கேட்போம். ஊர்ல அணை பெருகிச்சான், ஒரு ஊர்ல ஆனா அணை தண்ணி பயங்கரமா பெருகிச்சு. ஒரு சின்ன பையன் வந்து, அங்கிள், மாமா, அத்தை, பாட்டி, அந்த தண்ணி வெளியில வந்து இருக்குது, சின்ன பையன் போல ஆத்துல விளையாடுவேன், விளையாட்டு வந்து என்னென்ன பேசுறா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மாமா, இல்ல தாத்தா, விளையாட்டுக்குள்ள விரட்டி விடுங்கப்பா. எல்லாம் ஊர்ல உட்காந்து ஆவணத்துல உட்காந்து சூதாட்டம் பண்ணிக்கிட்டு அது பற்றி கேட்க பேசிக்கிட்டு ஒரே குமாளமா இருந்தாங்க. சொன்னாங்க, இல்ல அணையில இருந்து தண்ணி வெளியில வந்துருக்கு, ஆத்துல இருந்து தண்ணி வரத்தான சிரிச்சாங்களா. சின்ன பையன் போய் கோழி விளையாடு, கிட்டி விளையாடு, அதை கேவலமா பேசிட்டாங்க. அந்த பையன், தண்ணி நிறைய வருது, என்ன இது பேசிட்டே இருக்காரு சொல்லி அந்த பையன் அடிச்சாங்களா. அழுதுகிட்டே என்ன பண்ணா, சின்ன பையன் தான், அப்ப டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்க உதவி செய்யணும்னா எதையாவது பண்ணுங்க. குறிப்பா நம்ம வீட்டுல தண்ணி கொட்டி வச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு துணிய வைக்கலாம். எதோ இந்த மனசுல கேட்டுக்கிறான். இது நேரம் ஆட்சி போனா அட தண்ணி வந்துட்டு இருக்குது, லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது, தன்னுடைய சட்ட நிறத்தெல்லாம் கலக்கி எல்லாம் பண்ணிட்டான். அங்க எங்க ஓட்டை இருக்கோ சின்ன துவாரம் இருக்கோ அதை துணியை வச்சுக்கிட்டான், துணியை வச்சு குடிச்சுக்கிட்டான். சின்ன பையன் ஞானத்தை பார்த்துக்கிறா, அப்புறம் கை வச்சுக்கிட்டான். அப்புறம் தான் யாரோ பிள்ளையோட அம்மா பையன் பிள்ளைய காரணத்துக்கு தண்ணி வருது, ஆத்துல தண்ணி வருதுன்னா அதனால அடிவாய்க்கு போன சொன்னேன். ஐயோ, என் பிள்ளைய அடிச்சிங்க, என் பிள்ளைதான் நல்லாத்தையும் துணி விட்டு அம்மா அப்பா அப்புறம் ஆளுங்க ஊர் பார்த்தா அவர் கழுத்தளவு தண்ணி நிரம்பி வந்துருச்சு, கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஆனாலும் துணியை வச்சு கையை வச்சு அடிச்சுட்டே இருந்தா பையன், எல்லாம் ஓடி வந்து அடடா அணை ஒடுக்க போகுது ஐயா, மழை நடந்து போச்சுன்னா ஊரை அழிச்சு போயிரு சொல்லிட்டு மக்கள் அதெல்லாம் எடுத்து வந்து மண் வீட்டுல கொண்டு வந்து மண்ணில் அள்ளி எல்லாம் பண்ணி தடுப்பணைகள் பண்ணி அணை சரி பண்ணிட்டாங்க. சொல்ல வந்து என்னன்னா, யாருமே வாழ்க்கையா இருக்கு அது நல்லது. ஒரு வேளை உங்க பிள்ளைய உங்க சொந்த வந்தோம், குறிப்பா வயசானவங்க வளர்க்காது இல்லையா, உங்க வீட்டுல வயசானவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னா நல்ல காலத்துக்கு கேட்போம். அங்கதானே நண்பர், வயசானவங்க சொல்லிட்டா கேவலமா தெரியும், வயசான கல்வி கட்டையை சொல்லிட்டா தாத்தா பாட்டியை சொல்லிட்டா இதுகளுக்கு என்ன தெரியுது, தலை நடிச்சிருக்கிற இல்ல அங்க கடவுளின் வார்த்தை புறப்பட்டு வரும். ஆமே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு பல காரணம், அது ஒண்ணு என்ன தெரியுமா, இந்த பெரியவங்க வார்த்தை மதிக்காதுன்றார். இது என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது, ஐயா இன்னைக்கு கேட்க கசப்பாத்தாங்க இருக்கும்,
நல்ல ஒரு பழமொழி கேட்டுங்க, மூத்தோர் சொல்லும் முதுகலி காய் முன்னாலே கசக்கு பின்னாலே இனிக்கும். உண்மையா இல்லைங்களா? மூத்தோர் சொல்லும் முதுகலி காய், முதுகல மலர் நெல்லிக்காய், மூத்தோர் சொல்ற வார்த்தை கசப்பாத்தாங்க தெரியும். இன்னைக்கு இருக்கிற வாடிய பிள்ளைக்கு அம்மா அப்ப சொன்னா கசக்குது, வேப்பங்காயா கசக்குது, அடுத்த வார்த்தை வெள்ளக்கட்டியா இனிக்குது. எங்க ஓது பாருங்க எப்படிங்கம்மா, பெத்தது வார்த்தை, பெத்தது வார்த்தை வேப்பங்காய கசக்குதா? என்ன சும்மா அப்பா சொல்றாரு, திச்சார் அம்மா சொல்றாரு, வாடிய பிள்ளைங்க இந்த காலத்து வாடிய பிள்ளைங்க ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், ஏன் பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும், முகத்தை சுண்டத பார்க்கணும், இங்க காட்டுறது அங்க காட்டுறது, நாளைக்கு போற வீட்டுக்கு முகத்தை சுண்ட ரொம்ப நல்லா விளங்கும். போற வீட்டுல சொல்லுவாங்க உங்க அப்பா அப்பா அம்மா இன்னும் கேவலமான பேசு, நானும் நல்லா அழகு சிந்த பிள்ளை பேசுறேன். திருமணம் முடிச்சு கொடுத்து போனா இவங்க காட்டு ஒரு திருமணம் கேட்டுட்டு வாழ்வு போறோமோ சுத்தி எடுத்து வீட்டுல தான் நடக்கும், அதனால கொஞ்சம் சந்தோஷமா போகலாம். ஒரு திருமணத்துல ஈஸியா எளிமையா கண்டுபிடிச்சேன் நான், மாப்பிளைய பத்தவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு, எட்டி இருந்தார், பொண்ணப்பத்தவர் தலையை துண்டு போட்டு உட்கார்ந்து இருந்தாரு, மாப்பிள்ளை பெற்றவர் சும்மா அப்படியே உல்லாசப்படைய, இது ஒரு அடையாளம். அன்புக்குரியவர்களே, நமது வீட்டிலே கத்தரை சுத்தி எரிப்பு எங்க வந்து சொன்ன வார்த்தை, அப்ப அம்மா அப்பா வாயு பிள்ளைகள் சொன்னாங்க சுத்தி எரிப்பா நினைச்சுக்கிறாங்க. வாயு பிள்ளைகளுக்கு எதிர்வரும் காலங்கள் தூந்தமொழிகள் போகல, எவ்வளவு திட்டு வரும், எவ்வளவு கேவலம், அப்பா அம்மா இப்படி வளர்த்தாங்களா, உன்னை அடங்காம வளர்த்துருக்காங்க, திட்டு தினமும் திட்டு, கேவலம், பாவம், அங்க பிச்சு புடுங்கி வயிற்ற கட்டி வாய கட்டி அத்தை கஞ்சி குடிச்சு அரைக்கஞ்சி குடிச்சு பிள்ளைகளை கட்டி கொடுத்து வரதட்சணை கொடுத்து உள்ளதெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து இவங்க ஒண்ணும் இல்லாம ஏழைகளை பரதேசிகளா போய் அங்க போற வீட்டுல அவங்க அம்மா அப்பா பேசுற கொடுமை பேச்சு காரணம் என்ன, இவருடைய நடத்தை என்ன சொல்ல, ரெண்டு குடும்பங்களுக்கு மத்திய பிள்ளைகள் வாழ்கிற பிள்ளைகள் தெய்வத்துக்கு பயந்து வாழும், அங்க ஒரு சுத்திகரிப்பு தேவை. இப்ப அந்த சுத்திகரிப்பு எங்கெல்லாம் கண்டுகிட்டா, ஒன்று உள்ளத்துல சுத்திகரிப்பு, இரண்டாவது இந்த சரீரத்துல சுத்திகரிப்பு, கிளென்சிங் காட், கிளென்சிங் கிரைஸ்ட். சோ லெட் அஸ் ஃபினிஷ், நான் முடிக்க போறோம். சூப்பர், நீ போவி ஆசாரியன் பண்ண காட்டு, ஏற நாட்டுல ஏசப்பா ஆசாரியன், ஆசாரியனா பிரதான ஆசாரியன் பிரிஸ்ட் போதகர்கள், ஏன் போதகர்கிட்ட காட்ட சொன்னாரு, கரெக்டா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இன்னும் செட் ஹி கோன் ஷோ யூ டு பிரிஸ்ட், ஏன் சொன்னாரு, அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியர் போதகர் ரெவரண்டுங்க ஐயர்மார்கள் அந்த காலத்துல டாக்டர், ஒரு அழியில செல்லுமா, அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்தா செல்லும், அதனாலதான் அரசாங்கத்துக்கே ஐயர்மார்களுடைய லெட்டர் கவர்மெண்ட்டுக்கே செல்லுது, ஒரு அழியில செல்லுங்களேன், ஐயர்மார்களுடைய கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் பேட் நல்லா சீல் போட்டு கொடுக்கும்போது அரசாங்கம் அதை கவனிக்கிறது, ஏன் தெரியுமா, அந்த காலத்துல வெள்ளக்கார ரூல், பிரிட்டிஷ்கார ரூல், திருச்சபை குருமார்கள் அவங்க யார் தெரியுமா, மந்திரிகள், பெரியவரை நீதிபதிகளுக்கு மேலானவங்க, சும்மா கிடையாது, சும்மா நிக்கல சாதாரணமா போச்சுங்க, காரணம் அந்த மாதிரி அனைகள் நடந்துக்கிறாங்க, மதிப்பட்டு போயிடுறாங்க, இன்னும் அதுக்கு வெயிட் இருக்கு தெரியுமா, கடிதம் பார்த்தவொடனே சிபாரிசு, எல்லா இடத்துலையும் மதிப்பு, ஒரு கடிதம் பல லட்சங்களை குறைக்கும், பல கஷ்டங்களை நீக்கும், அது ஆண்டவப்படுத்த பெரு கிருபை, அது எல்லாத்துக்கும் அந்த கடிதங்களை பயன்படுத்த முடியாது, போனதுக்கு வந்ததுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஐயா போதவர் ஐயா, நீங்க சொன்னீங்க உங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க, எதுக்கு நீங்க காய்கறி கடையில ஒரு 10 ரூபா குறைக்க மாட்டேங்கிற, உங்க லெட்டர் வந்து குறை, இதுக்கெல்லாம் லெட்டர் கொடுப்பாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சிபாரிசு சொன்னாரு பாருங்க, ஆசாரியனை காட்டு, அப்ப ஆசாரியனுக்கு காட்டுன்னு சொன்ன இவர்தான் உண்மையான ஆசாரியர், இவர்தான் ஆசாரியனுக்கு மேலான ஆசாரியர், சாரமொழி பெரியவர்கள், ஆலயத்தின் பெரியவர், ஆலயத்துல ஆசாரியன் இருப்பாரு, ஆனா எங்கேயோ அருமை லட்சணி இயேசு இருக்கிறார். சூப்பர், இப்படி ஆசாரியனை காட்டு, அடுத்த வார்த்தை சீக்கிரமா, நீ சுத்தமான நிமித்தம் அவனை உடனே அவனை இந்த குஷ்டரோகி ஐயா, இப்ப குஷ்டரோகி கிடையாது, அப்ப கஷ்டரோகி குஷ்டரோகி, இப்ப நல்ல மனிதன் ஆயிட்டா இவர் என்ன பண்ணல இருப்பாருங்க, அதான் என்னதான் இருந்தாலும்
மீனை கட்டி வைக்க முடியுமா? மீன் 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 மீனை கட்டினா அது இருக்குமா? ஆத்துல மீன் தான் சார் செய்யும். மானை கட்டி வச்சா தாவாம இருக்குமா? மீன் மானை கட்டி வைக்கவே முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நான் வாசிப்போமே, அவரோ புறப்பட்டு போய். ஐயோ இந்த சங்கதி என்ன சங்கதி, என்ன சங்கதி, சுத்தமான சங்கதி. நான் எப்படி இருந்தேன், எங்க பிறந்த, யாருக்கு பிறந்த, எங்க அப்பா அப்பா யாரு, என் சொந்த யாரு, எங்க அம்மா எல்லா உறவுகளா யாரு, எப்படி வாழ்ந்தேன், எனக்கு எதுக்கு அந்த பிறந்த சொந்தமான எப்படி பறந்து போயிட்டாங்க, சிட்டுக்குருவி வளர்ந்த மாதிரி வளர்ந்து போயிட்டாங்க, நான் அனாதைய போயிட்டு கட்டின மனைவி பக்கத்துல வரல, எல்லாம் என்ன கேவலமா நினைச்சு நாத்தம் அடிக்கிறது சொல்லி கீச்சம் அடிக்கிறது சொல்லிட்டு என்னை வெறுத்து ஆறாறு விட்டு போயிட்டாங்க. இந்த சங்கதி எல்லாம் சொல்றாரு. வாய் அடக்கல் அழிச்சிருமா? சில இடத்துல என்னதான் வாய் கட்ட முடியாது. ஆமே நல்லது வாய் திறக்கலாம், நல்லது வாய் திறக்கலாம், இல்லாததுக்கு வாய் திறக்கலாம். கற்பனை சொல்லி ஆய் பக்கத்தில் ஏற்படுது, உலக தப்பா நடக்கு. ஆண்டு சொல்லி உங்க ஜாக்கிரதை. இந்த சங்கதி எல்லாம் விளங்கும்படியாய் பிரசித்த பண்ண தொடங்கிட்டேன். அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு உண்மையில திறந்து திறச்சுடன் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அன்னைக்கு எந்த பேப்பரும் கிடையாது, தினசரி நாளிதழ்கள் கிடையாது. அதனால பிரசித்தம் பண்ண தொடங்கி, he started to advertise, he started to declare everywhere he goes. அவர் என்பது சுகமான புஸ்தகி, சுகமடைந்த நோயாளி. இங்கே அவர் என்பது கிறிஸ்து. எது நிமித்தம்? அதினால், அந்த சங்கதியினால் இவர் ஊரெல்லாம் பரம்படித்த, அரைகோள் விழுத்த, முரசு பட்டி அடித்த, அறிவித்த அந்த செய்தியினால் அவர் இயேசு என்கிற அவர் வெளியரங்கமாய், அப்படின்னா பகிரங்கமா, ஓபனா, நாலு சாதிசனம் பாக்குற மாதிரி வெளியரங்கமாய் என்ன, இதனால என்னாச்சு? இங்க பாரு, இதனால ஏசப்ப பப்ளிக்கா போக முடியலையா? ஏன் சொல்ல முடியுமா? இருக்கட்டுமே, அவரு என்ன ஆகும், கஞ்சரா? அவர் யாரும் தான் அள்ளி கொடுத்துருக்காரு. என்னமே ஏசப்பா டயர்ட் ஆகி, எனக்கு பாக்க பைபிள் அப்படி ஓரளவு தெரியல, எப்ப நேரம் வச்சுப்பா, மணி ஆறையா போகுது, வேலை இப்ப வீட்டுல சீக்கிரம் போனி, நம்ம மரியாதை தேடிட்டு இருக்கோம், இன்னும் ஒன்னு சுகமாக்க முடியாது சாமி, என்ன சொல்லிருக்கிறாரு, என்னாலும் சொல்லிருங்க, என்ன சோகமாக்கிருக்காரு. அவர் அன்னை அம்மாட்ட போய் சோறு எப்ப கேட்டாலும் அம்மா கொடுப்பாங்களா இல்லைங்களா? அன்னையர்கள் அடிச்சு சொல்லி இருக்கணும், ஐயோ உண்மைதாங்கயா, அண்ணன் அம்மாட்ட போய் எப்ப சோறு கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காதா? அப்பாவுக்கு பிள்ளை மேல கோபம் தான், ஆனாலும் அப்பா உருவின பிள்ளை, அம்மா தெரியாம சாப்பிடாம அப்படியே சாப்பிடுற மாதிரி நடிச்சு அந்த சோறை வச்சு நாட்டில போய் புள்ள இருக்கு ரூம் கடவுள் தச்சுனா உள்ள காய பாத்துருக்கா இல்லைங்களா? அதெல்லாம் அப்படி கற்பனை நினைச்சு ஏ மகளே மகனே, அப்பாவும் எப்படி கோபப்படுவாரு, பெத்த போல சாமி, பெத்த போல என்ன போல போச்சு. அதெல்லாம் நல்லதல்ல, வார்த்தை என்னை கட்டுப்படுத்துறவோ வாழ்வோம். அப்படி அவர் வெளியேறவா கூடாது, பல காரணம் ஒரு காரணத்தை கேட்டுக் கொள்வோம். என்ன தெரியுமா? நீ அந்த புஸ்தகத்தை தொட்டதையே, அவர் ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், சாலையிலே தள்ளப்பட்டவன், நீங்க ஏன் தொட்டது அப்படின்னா நீங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா கூட்டாளி குற்ற நன்படிக்க காத்திருந்துச்சு ஆண்டவர். அதை ஏன் ஆண்டவர் பயப்படலைங்க? அவர் அப்ப பதுங்குவாரு, பாயிருக்கு புலி பதுங்கனா பாயிறதுக்கு, புலி பதுங்கனா பாயிறதுக்கு, விஷயம் 12 வயது முதல் 30 வயது வரை ஏசப்பா எங்கே போனால் என்ன நடந்தது ஏது என்பது ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க எனக்கு சரியான பதிலை கொடுத்திருந்தால் தூக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பரிசு வாங்கி கொடுப்போம். உங்க சிந்தனை பேர போது அப்ப ஐயா என்னத்தை தூக்கி கொடுப்பாரு, தூக்கவே முடியலன்னா ஏதாவது கட்டணத்தை கொடுப்பாரோ, இங்க எந்த கட்டணம் கிடையாது, கண்டிப்பா சொன்னால் தவற மாட்டோம். ஹல்லேலூயா, நானும் ஆண்டவன் செய்வோம். கத்தை முடிக்க விரும்புகிறார், உங்களோட ஆண்டவன் பேசியிருக்கிறார். இந்த ரெண்டு காலங்களிலே துக்க மக்களிலே நம்ம சுற்றி எடுத்துக்கொள்ளும் நம்பர் 1 எக்லன்சி டாட்
Number two, the cleansing Christ. Number three, the cleansing word. வார்த்தை 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 வார்த்தை. அப்ப கிளென்சிங் என்கிற சுத்திகரிப்பில் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் மன்னிப்பு. இவர் மன்னிக்கப்பட்டார். இரண்டாவது சுகம். நீங்கள் நான் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் நான் சுகமடைய வேண்டும். நாம் சுகம் அடையவில்லை என்றால் எங்கேயோ ஒரு மன்னிப்பு நாம் கொடுக்காமல் இருக்கிறோம், பெற்றுப் போகலாமல் இருக்கிறோம். நாம் மற்றவர்களை மன்னிப்போம், நாம் மன்னிக்கப்படுவோம், சுகம் கிடைக்கும். ஆமே. அது கிளென்சிங். இது ஒரு ஆரம்பம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வசந்த காலங்களில் ஆண்டு நாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.